ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ ಮಂದಸ್ಮಿತ ಮುಕಾಂಬೋಜಂ ಮಹನೀಯ ಗುಣಾರ್ಣವಂ ಮಧುರ ಭಾಷಿಣಂ ಶಾಂತಂ ಸರ್ವಭೂತದಯಾಪರಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯ ಜಲಧಿಂ ಪರಮಾನಂದ ವಿಗ್ರಹೋ ಜ್ಞಾನಾನಂದಂ ಪ್ರಪನ್ನೋಸ್ಮಿ ನಿರ್ಮಲ ಜ್ಞಾನ ಸಿದ್ಧಯೇ. ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ. ಜ್ಞಾನ ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಮೂರ್ತಿ ಕಿ ಜೈ. ಸರ್ವಜ್ಞ ಮೂರ್ತಿ ಕಿ ಜೈ. ಆಚಾರ್ಯಾಳ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ಶರಣಂ. ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ಜಗನ್ಮಾತಾ ಕಿ ಜೈ. ಸದಾ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ದರ್ಶಿಕ್ಕೆ ಪೂಜಿಕ್ಕೆ ಚಿಂತನೈಶಯ್ಯ ಪರಿಶಿಕ್ಕೆ ಕೀರ್ತಿಕ್ಕೆ ಪಾದುಕಂ ಚೂಡ ಗುರುಭಕ್ತಿ ಸೆಯ್ಯಂ ಕುವಲಯತ್ತೋರ್ಕು ತರುಮುಕ್ತಿ ಸಾರ್ಬೂಟ್ಟುಂ ಸನ್ಮಾರ್ಗಂ ತಾನೇ அப்படின்னு திருமூலர் சொல்றார். கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோகாபியாசம் பண்ணக்கூடிய யோக மார்க்கம்னு பல வழிகள் இருக்கு. நாம சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியும் இதெல்லாம். யாருக்கு எது உகந்ததோ அதன் வழியாக வா பகவான் அடையணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கான். ராஜயோகா லெக்சர்ல சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இதுல ஏதாவது ஒரு வழியையோ இல்ல எல்லாத்தையுமோ கடைபிடிச்சு அடைய வேண்டியதை அடைஞ்சுடு விஷயம் அவ்வளவுதான் அப்படிங்கிற. இந்த ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனமாக நம்ம சத்குருநாதர் அடிக்கடி சொல்வார், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பற்ற பொருள்னு சொல்வார். அதை அடையறதுக்குத்தான் இந்த ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த மார்க்கங்கள்ல எது உனக்கு உகந்ததோ அதை அடைஞ்சுடு. ஆனா ஒரு ஒரு மார்க்கத்திலையும் நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்கறதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது. இதுவா அதுவா அதுவா இதுவான்னு குழப்பிக்க முடியாது. பலவிதமான புஸ்தகங்கள் படிக்கலாம், ராஜயோகா புக்கு படிச்சுட்டா தேவையே, இது மாதிரி பண்ணா தேவையேன்னு தோணும். அவன் சொல்ற மார்க்கம் நல்லா தானே இருக்கு. யோகாபியாசம் மூலமா சரீரத்தோட சலனத்தை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி அது மூலமாக உள்ள இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாலே அப்படி பண்ணி பார்க்கலாமோன்னு தோன்றது. பழக்கம் இல்லாதனால நாலு நாள் பண்றதுக்குள்ள முட்டி வலிக்கிறது முடிய மாட்டேங்கிறது நம்மளுடைய மெக்கானிக்கல் லைஃப். எந்திரகதியான வாழ்க்கையில அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. முதல்ல விடிகாத்தாலும் எழுந்திருக்கணும் யோகானாலே, அங்கேயே பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுறது. அலைஞ்சு திரிஞ்சு எதுக்கெல்லாமோ அலைஞ்சு விட்டு எதுக்கு வேணுமோ அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல, உடம்புக்கு சக்தி இல்லாமல் போயிடுது. பார்க்கிறோம் பதஞ்சலி சொன்ன யோகம் அப்படிங்கிறது, பதஞ்சலி ரிஷி சொன்னது, சரீரத்தோட சலனத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக மனம் அடக்குகிற வழியாக பிராணனை கட்டுப்படுத்துற வழியாக சொல்லி கொடுத்தார். இப்ப நீ உடற்பயிற்சியாகத்தான் பெரும்பாலும் நாம பார்க்கக்கூடிய நிலையில இருக்கு. கர்மானுஷ்டானங்கள், ஒரு மனுஷன் அவனவன் குலத்திற்குண்டான கர்மங்களை வேதம் விதித்தபடி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுல எல்கேஜியிலேயே நமக்கு உதவாங்கிறது. ஆரம்பமே சரியில்லை, நம்மளால எதையும் பண்ண முடியாமல் இருக்கு. பண்றவாளும் பயந்துண்டு பண்றா, ஸ்ரத்தையோட பண்றவா ரொம்ப குறைச்சல், எதுக்குமே நேரம் ஒதுக்க முடியல. சில இளைஞர்கள்லாம் சொல்றா, மத்தியானம் கிளம்பி போறேன் சார், ராத்திரி வரேன், அர்த்தராத்திரி வரேன், நாள் பூரா அந்த கம்ப்யூட்டர் வெளிச்சத்தை பார்த்து பார்த்து தூக்கமே சட்டுன்னு வரமாட்டேங்கிறது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் ஆறுது தூக்கம் வர்றதுக்கு. கார்த்தால ரொம்ப ரொம்ப லேட்டா ஏந்திருக்க வேண்டியிருக்கு. ஏந்திருந்து எனக்கு உண்டான சரீர தேவைகளை கவனிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்குங்கிறான். இன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு.
ஆனா உனக்கு வயசாயிடுத்து வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சுட்டா கூட பரவாயில்ல, இனிமேலாவது நம்ம எத்தனை நாளுக்கு நமக்கு ஜீவன் இருக்கோ அது மட்டுக்கும் சத்சங்கமா இருக்கலாம்னு கூட பல பேருக்கு தோன்றது இல்ல. அதுக்கப்புறமா நான் ஆத்துல உட்காந்து கன்சல்டன்சி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான். பணத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ பணத்தை விரட்டுறதுங்கிறது நமக்கு தன்மையாவே போயிடுது. சத்சங்கத்துல பிரவேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்ட்ரெஸ்டே ரொம்ப குறைச்சல், வாய்ப்பு அதை விட குறைச்சல். கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும் அவசியம், அதெல்லாம் பண்ணினா மனசு ஒடுங்கும் சத்தியம், நேரம் ஒதுக்க முடியலேங்கிறது பிரத்யக்ஷமான உண்மை. ஞான மார்க்கம்னு எடுத்துனுட்டா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மித்தியை ஒரு தோற்றமானது அப்படின்னு சொல்லப்படுறது. எதுலையுமே பற்றில்லாமல் வாழக்கூடிய வைராக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகக்கூடியது ஞான மார்க்கம். நம்மளால எதை விட முடியறது? பஜனை முடிஞ்ச உடனேயே பிரசாதம் வாங்கிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எதையுமே நம்மளால விட முடியாது அப்படிங்கிறத ஞான மார்க்கம் வெறும் கேள்வி ஞானமா போயிடுறது. நல்ல இந்த மாதிரி ஏசி ஹால்ல உட்காந்து இந்த உபனிஷத்து அந்த உபனிஷத்துன்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, அனுபவத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஒரே டிஸ்கரேஜிங்காவே பேசுறீங்களே நீங்க அப்படின்னா, அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கான். யாருக்கு எது தெரியுமோ அப்படி தெரிஞ்சவா மூலமாக, அப்படி ஒரு வாத்தியார் மூலமாக குரு மூலமாக அணுகித்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு கலை வேணாலும் அது சம்பந்தமா புஸ்தகம் கிடைக்கலாம், என்ஜினியரிங் புக்கு நான் வாங்கி படிச்சுட்டதுனால நான் இன்ஜினியர் ஆகிட முடியாது, அதுல இருக்கிற பாதி விஷயம் புரியவே புரியாது. அப்ப அதுல அனுபவ ஜானியா இருக்கிறவர் யாரோ, சிஏ படிக்கணும்னு சார்ட் அக்கௌண்டா இருக்கிறவர்கிட்ட தியரிக்கு அப்புறம் பிராக்டிக்கல் வேற உண்டு, ஆர்டிகல்ஷிப் படிச்சாகணும். அதுபோல ஒரு பிரம்ம ஜானியா இருக்கக்கூடிய ஒருத்தரை அணுகி புஸ்தக ஜானமா இருக்கிற வேத வேதாந்த விஷயங்களை அனுபவத்துல உடையவர் யாரோ அந்த ஞானிய அடைஞ்சாலொழிய அந்த ஞானம் நமக்கு வரவே வராது. வெறும் எழுத்து அறிவு தான் இருக்கும். ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுங்கிறது போல ஆயிடும். பக்தி மார்க்கம்னு எடுத்துட்டாலும் அதுலயே உபாசனா மார்க்கம் எல்லாம் இருக்கு. எதுக்கு போறோம் என்ன பண்றோம்னு கூட தெரியாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் கோவில் கோவிலா சுத்தின் இருப்பா. நம்ம இஷ்ட தெய்வம் இது, நம்மளுடைய ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும், இதுதான் மார்க்கம், நம்ம சம்ஸ்காரம் இது, நம்ம குல தெய்வம் இது, நம்ம இஷ்ட தெய்வம் இது, இதுக்கான வழி இதுங்கிற ஒரு முயற்சி கூட இல்லாமல் ஏதோ ஒரு யந்திரகதியா போயிட்டு இருப்பா. அதுல பயந்து போறவாளும் நிறைய உண்டு. போன மாசம் ஜோசியர் வந்து ஆஞ்சநேயர் கும்பிடுன்னு சொல்லியிருக்கார், அதனால ஆஞ்சநேயர் பிரதட்சணம் பண்ணியாச்சு, வடமாலை சாத்தியாச்சு, வெண்ணெய் சாத்தியாச்சு, இந்த மாசம் குருவா இருப்பன்னு சொல்லியிருக்கார், அதனால ஆஞ்சநேயர் விட்டுற வேண்டியதான். இது மாதிரியான ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை பக்தி மார்க்கத்துல உபாசனா மார்க்கங்கள்லயும் உண்டு. அதுல யாராவது ஒரு குருவை பிடிச்சு மந்திர ஜபம் எடுத்துக்கணும், அது பீஜாட்சரத்தோட மந்திரம்னா இப்படி ஜபிக்கணும், இந்த கணக்கு இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இப்படி குளிக்கணும், இந்த மாதிரி பட்டு உடுத்திக்கணும், இப்படி மடி உடுத்திக்கணும், இப்படி உட்காந்து பூஜா அறையில இப்படி ஜபிக்கணும், அந்த கணக்கெல்லாம் இருக்கு. நம்மள யாரால அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப பகு சுலபமானது நாம சங்கீர்த்தன மார்க்கம் பக்தி மார்க்கத்திலே நடத்துண்டா, அதுலயுமே சம்பிரதாய பஜனை இப்படி இப்படி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, சும்மா திடீர்னு பாடிட முடியாது. அபங்க பஜனை அதுக்கு ஒரு முறை இருக்கு. நாம ஸ்மரணம் ஆத்திர உக்காண்ட நாம ஜபம் பண்றது நமக்கு உகந்த அளவுக்கு பஜனை பண்றது வேணா சாத்தியமே தவிர அது ஒரு மார்க்கம்னு எடுத்துக்கொண்டால் அதுலயும் நிறைய வழிகள் இருக்கு. அப்ப என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, ஞானமும் பக்தியும் கர்மாவும் யோகமும் உபாசனையும் நாமமும் கலந்த சத்குருநாதன சரணாகதி பண்றது ஒண்ணுதான் வழி. இது அத்தனையும் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா அவரே கதின்னு இருந்துட்டோம்னா நமக்கு உகந்தது எதுவோ அதை சுவாமி கொடுப்பார். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. துணி நன்னா இருக்குன்னு வாங்கி கொண்டு போய் டெய்லர்ட்ட கொடுத்தா இது அத்தனையும் நான் வாங்கியிருக்கேனாக்கும், இந்த துணியில துடு கூட வேஸ்ட் பண்ணாம எனக்கு தெய்யினா எப்படி தைப்பான். உன் உடம்பு என்ன அளவோ உனக்கு நீள அகலம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் தைக்க முடியும் இல்லையா? இட் ஷுட் சூட் யூ இல்லையா? குண்டா இருப்பா, உள்ளியா இருப்பா, நெட்டையா இருப்பா, குட்டையா இருப்பா, எவ்வளவோ இருக்க, அந்த துணி நமக்கு பொருந்துவது போல தையல்காரன் தைத்து கொடுப்பது போல
சத்குருநாதர் என்ன பண்றார், ஆமா சனாதன தர்மத்துல நிறைய சொல்லிருக்கு, வேத வேதாந்தங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு எது தகுமோ அதை நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லை ஊட்டி விடுறேன். அதுதான் குருநாதர். அப்ப சத்குருநாதனை எப்படி சரணாகதி பண்றதுன்னா அதுக்கு கூட ஒரு சிரமம் வைக்கவே இல்லை நம்ம சுவாமி. மீண்டும் வருவோம், அடிக்கடி வருவோம், உணவருந்தி செல்வோம், தாகசாந்தி பண்ணிப்போம், ஓய்வில் இருப்போம் அப்படின்னு ஒரு விருந்து உபசரணை தான் அங்க நடக்கும். ஞான பாடம் என்ன, அங்க தபோவனத்துல பசிக்கும் போது சாப்பிடுவோம், ஓய்வில் இருப்போம், இதுதான் அங்க பாடமே. அதுதான் அங்க இருக்கிற பிரசாதம் சாதாரணமானது இல்லை, அருள் பிரசாதம். அது உள்ளுக்குள்ள போகும்போதே நமக்கு பலவிதமான மாற்றங்களை உள்ளுக்குள்ள உண்டு பண்ணும், அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். மகான்களோட அண்மையில இருக்கிறதுங்கிறது மட்டுமே போருங்கிற. நாங்க என்ன சாதனை பண்ணணும்னு கேட்கிற நிறைய பேருக்கு சுவாமி விதவிதமா பதில் சொல்லியிருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின ஞானானந்த விஜயம்ங்கிற சப்தாகத்திற்கும் ஞானானந்த சாகரம்ங்கிற சப்தாகத்திற்கும் அதை பத்தி விரிவா நாம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சிடியில இருக்கு, கிடைக்கிறது. எல்லாத்தையும் சுவாமி பார்த்துக்கும், நாம அப்படியே இருந்துடுவோம், நாம இருக்கிறபடி இருந்துடுவோம், எல்லாம் சுவாமி பார்த்துக்கும். சுவாமி பார்த்துக்கும்னா நாம என்ன நினைப்போம், சரி அவர் தபோவனத்துல இருந்தார், அவர் சரீரத்தோடு இருந்தபோது நிறைய பேர் பயன்படுத்திண்டா, நமக்கு கிடைக்கலையே, என்ன பண்றது, லேட்டா தானே தெரிஞ்சதுன்னா, அதெல்லாம் நம்மள மாதிரி விவகார திசையில இருக்கிற மனுஷாள் விஷயத்துலதான். சுவாமி விஷயத்துல அது கிடையவே கிடையாது. என்னைக்கும் அவரோட தொடர்பு கொள்ள முடியும், என்னைக்கும் அவரை தியானம் பண்ண முடியும், அவரோட கிருபையை வாங்கிக்க முடியும். அதுக்கான மார்க்கத்தை தான் திருமூலர் அதுல சொல்றார். தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய சத்குருநாதன் அப்படி தரிசனம் பண்றது. ஸ்தூலமா பார்க்கறதுன்னா நரம்பும் சதையுமா தான் பார்க்கணும்னு இல்லை, அவரோட திருமையனு இப்படி பாக்குறோமே, அது ஸ்தூல தரிசனம் தானே. அவரோட விக்கிரக ரூபமா பார்த்தாலும், சித்திரப்பட ரூபமா பார்த்தாலும், பாதுகையா பார்த்தாலும் ஸ்தூல தரிசனம் தானே. சூக்ஷ்ம தரிசனமாக உள்ளுக்குள்ளேயே இருக்கார் சுவாமி. என்றும் என் நெஞ்சத்தின் உட்குரலாய் ஒலித்திடும் நாதம் ஞானானந்தம், உள்ளும் புறமும் எங்கும் பரவி நிலையாய் நிற்பது ஞானானந்தம்னு உள்ளுக்குள்ளேயே அந்தராத்மாவா இருக்கார். ஸ்தூலமாக எந்த ரூபத்துல தரிசனம் பண்ணினாலும் அது அவருடைய தரிசனம் தான். இதையும் கடந்து சுவாமி என்ன சொல்றார், பார்க்கும் வடிவம் எல்லாமே சுவாமியை தவிர வேற ஒண்ணுமே இல்லையேங்கிறார். அவர் அந்த பாவனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து விடுறார். தரிசிக்க பூஜிக்க குருநாதனை ஆசாசையா பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்றது, எனக்கு அஷ்டோத்தரம் தெரியாதே, எனக்கு சகஸ்ரநாமம் தெரியாதே, பூஜா விதிகள் தெரியாதே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறார் சுவாமி. ஒரு பக்தருக்கு சுவாமி சொன்னார், குருவார தன்னைக்கு இந்த பாதுகைக்கு ரெண்டு புஷ்பம் போட்டா போறோம், தெரிஞ்ச நாமாவை சொல்லலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றியோ அதை அப்படி காமிச்சுடு, அந்த பூஜையை சுவாமி ஏத்துக்கும், வாரத்தில் ஒரு நாள் போறோம் அப்படின்னார். அனுகிரகம் என்னைக்கு உண்டு, சஹஸ்ரநாமம் தெரிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம், அஷ்டோத்திரம் தெரிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரமே சுவாமிக்கு ரெண்டு அஷ்டோத்திரம் உண்டு, மூணு உண்டு வாஸ்தவமாக. சத்குரு ஸ்ரீ ஞானானந்தாய நமஹ, கர்நாடக தேச அவதாராத்ரே நமஹ, மங்களாபுரி பிரகாசிதாய நமஹ, விரக்தி நாரிய பிரியபதையே நமஹான்னு அப்படி ஒரு அஷ்டோத்திரம் வரும். அது ஒரு சித்தர் பண்ணினது, சித்தாரூடாய நமகா சித்த வந்திதாய நமகான்னு நாமா வரும். அது சுவாமியோட சரித்திரம், அதுல நிறைய லீலைகள்லாம் அதுல வரும். தான் சமாதி ஆரத்துக்கு சில வருஷங்கள் முன்னாடி திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு பக்தர் சமர்ப்பித்த அஷ்டோத்தரத்தை சுவாமி ஏத்துண்டு இனிமே இதுதான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டார். அதுதான் இன்னைக்கும் தபோவனத்துல பாதுகா பூஜையில பயன்படுத்துறா. அதுல சர்வலோக குருபியோ நமகா, சர்வ சாட்சிணே நமகா, சர்வமங்களாய நமகா அப்படிதான் வரும். அதுல எந்த இடத்துலயும் ஞானானந்தகிரி சுவாமிகள்ங்கிறதுக்கான ஒரு குறிப்பே இருக்காது. இத எந்த குருவோட பாதுகைக்கும் யார் வேணாலும் பூஜை பண்ணலாம்.
இந்த சர்வாத்ம பாவத்தை சுவாமி குப்தமா குறிப்பா காட்டிட்டார். நீ இங்க பூஜை பண்ணினா எல்லா மகானுக்கும் போகும், எந்த மகான பூஜை பண்ணினாலும் இங்க வரும்னு காட்டிட்டார் சுவாமி. இதுக்கப்புறம் அவர் மகாசமாதி ஆன பிறகு அவருடைய அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஞானானந்த அருளாலயத்துல அகண்டாய நமஹ, அகர்த்ரே நமஹ, அகாமாய நமஹ, அகேயாய நமஹ, அக்ரோதாய நமஹ, அப்படி ஒரு அட்டோத்திரம் இருக்கு. இத தபோவன தினசரி வழிபாடு மட்டுமே போறும் ஞான சாதனைக்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம். மேலோட்டமா பார்த்தா ஸ்துதிப்பாடல்கள்லாம் அப்படி ஒரு பஜனை மாதிரி இருக்கும். அது அர்த்தம் அப்படி பாட பாட புரிஞ்சு போயிடும், அர்த்தம் பூரா ஞானமயமா இருக்கும். அந்த குறித்த நேரத்தில் அதை பண்ணணுங்கிறதே ஒரு கர்ம அனுஷ்டானம் ஆயிடும். குருநாதனோட சிந்தனையே யோகம் ஆயிடும். அது ஞானம், பக்தி, கர்மா, யோகம் எல்லாம் கலந்ததாக தபோவன தினசரி வழிபாட்டையே சுவாமி பண்ணியிருக்கார். எல்லா தேவதா ஸ்துதிகளும் உண்டு, மகாகணபதியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் எங்க சங்கமிக்கிறதோ அந்த ஆத்மஸ்வரூபம் நம்ம சத்குருநாதர் தான் உணரக்கூடிய பாக்கியம் அதுலயே வந்துடும். அப்படி சுவாமிக்கு புஷ்பங்களாலையும் பாடல்களாலையும் அர்ச்சனை பண்றது. சிந்தனை செய்ய அந்த பூஜையில ஈடுபடும் போதே, பாதுகா பூஜையில இருக்கும் போதே நம்ம மனசு நம்மளை அறியாத வேண்டாத விஷயங்கள்ல இருந்து விலகி 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 சுவாமிட்ட அப்படி நெருங்கி போயிடும். சுவாமியோட அந்த அழகான முகமண்டலம், அந்த கண்கள்லயே இருக்கக்கூடிய அந்த ஒரு குளுமை, அவரே சொல்றார் ஒரு பக்தருக்கு சொல்லும் போது, மெத்தென்ற சொல்லும் விருப்பற்ற நோக்கும் எல்லாம் சத்தென்ற நினைவும் தளர் நடையும் சித்தடங்கா மகிழ்வும் பெற்ற திடம்தானே ஞானி செயல்ங்கிற சொரூபசாரம்ங்கிற புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்றார் சுவாமி. அப்படி மெத்தென்ற சொல்லும் வார்த்தையே, அந்த ஒரு ஒரு வாக்குமே மென்மையா இருக்கும். எப்ப வந்தது சுவாமி காத்துன்னு இருந்தது மேல, நம்ம காத்துட்டு இருந்த அவருக்கு என்ன போறது, யாரால அவருக்கு என்ன ஆகணும், பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தோன் தான் தனக்கு உண்டு, அப்பொன் படைத்தோன் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு உண்டோ, அது மாதிரி சுவாமிக்கு யாராலையும் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. முத முதல்ல ஒரு பக்தர் சுவாமியை பத்தி தெரிஞ்சு கொண்டு சுவாமி தரிசனம் பண்ண வரார், வருவோம் இன்று ஒரு சுதினம், யாருக்கு இவருக்கா அவருக்கா, சுவாமி சொல்ற இன்று ஒரு சுதினம் வருவோம், சுவாமி வரவேற்கிறது, நம்மளை வரவேற்கிறதுக்கு ஆகாசத்துல சூரியன் வரார் அப்படிங்கிறார். அதிகால நேரம் ஆகாசத்துல அப்படி சூரியோதயம் மாறுது. அந்த வார்த்தை அந்த பக்தால் மனசுல எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். கொற்ற மழையில வருவாள் கூட வாசல்ல நின்னுட்டு கொடையோடு நின்றுட்டு இருப்பார் சுவாமி. ஒரு தினம் கொற்ற மழையில ஒரு பக்தர் போயிருக்கார், சொட்ட சொட்ட தன்னோட காஷாய வஸ்திரத்தை கொடுத்து தோட்டிக்கு சொன்னாராம். காஷாய வஸ்திரம் நம்மளாம் ரொம்ப மதிப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படி சடார்னு எடுத்து கட்டிக்கப்படாது. சுவாமியே சொல்லுவார், குரு கொடுத்தாலுழிய காஷாய வஸ்திரம் கட்டிக்கப்படாதுபார் சுவாமி. அது அக்னி சுரூபம், பரமேஸ்வர சுரூபம், பாபத்தெல்லாம் தகனம் பண்ணக்கூடியதும்பார். இந்த பக்தர் யோஜனை பண்றார், சுவாமி தானே கொடுக்கறது தோட்டிப்போம், அங்க வேற வஸ்திரம் இல்லை, உடம்பெல்லாம் துவட்டின்றார், வேட்டி ஈரமா இருக்கு. சுவாமி சொல்றார், இதையே கட்டிண்டு அதை பிழிஞ்சு உணர்த்திடுவோம். அதுக்கப்புறம் அவருக்கு தாகத்துக்கு கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார். சுவாமியோட பக்தாளுடைய அனுபவங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தேன்னா, எங்களுக்கு ஞானம் வைராக்கியம் பக்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது சாமி, எங்களுக்கு தெரிஞ்சது அவரோட அன்பு தான்பா, அன்பே சிவம்ங்கிறதுனால அந்த அன்பை மட்டுமே தான் காட்டினார். அந்த அன்பு மார்க்கத்திலேயே போயிட்டு அதுவே என்ன உண்டோ அங்கே கொண்டு போய் சேர்த்துடும். புரியாத விஷயங்களை சொல்லி அவளை குழப்பறதுல அர்த்தம் இல்லையே, அன்பு தானே. கொற்ற மழை எங்கேயும் படுத்துக்கிறதுக்கு வழி இல்லை. சுவாமி சொன்னாரா, சுவாமி நின்று இருக்கும், சுவாமி கட்டில படுத்துக்கலாம்னு சொன்னார் அந்த பக்தர்.
இதையே சிந்தனை பண்ணிட்டே இருப்பா. பக்தாள் என்ன பண்ணுவா, திருப்பியும் 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 குருநாதனோட கிருப்பையை கிருப்பையை அப்படியே நினைச்சுட்டே இருப்பான். அந்த கருணையை நினைச்சுட்டே இருப்பான். நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு கருணை பண்ணிட்டேளே. இந்த தியானமே வாழ்நாள் பூரா நமக்கு போறோம். குரு பரத்தே சாதன நாய், வேற சாதன வேண்டவே வேண்டாம். குருநாதனை நினைச்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். நமக்கு அப்படி அனுபவம் ஏற்படலையே, நான் அனுபவிச்சவாளோட அனுபவத்தை நினைக்க நினைக்க நம்ம வாழ்க்கையே அவரோட அண்மையை நாம உணர்வோம். சத்தியம், நம்ம வாழ்க்கையில குருநாதன் நம்மளோட இருக்கார். நம்மளோட இன்பத்துல பங்கு கொண்டு இன்பத்தை இரண்டு மடங்கு ஆக்கிறார், துன்பத்திலையும் பங்கு கொண்டு துன்பத்தை தொடக்கிறார்ங்கிறத அனுபவத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த சிந்தனையே போருமா. தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க ஸ்பரிசிக்கிறதா தமிழ்ல பரிசிக்க. குருநாதனோட பாதுகைகள் அந்த ஸ்பர்சிக்கிறது, அவருடைய திருமேனியை ஸ்பர்சிக்கிறது, அவருடைய சிலா மூர்த்தமா இருக்கக்கூடியது, வீட்டில் சித்திரப்பட ரூபமா இருக்க சுவாமி தானே. ஒரு தரம் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய ஒரு புகைப்பட ரூபமான ஒரு சொரூபத்தை கொடுத்துருக்கார். சுவாமி கையால் கொடுத்ததுன்னா எவ்வளோ பயபக்தியா வச்சுருப்போம். அவளும் அதை ஃப்ரேம் பண்ணி பக்தியா வச்சுருக்கா. சில பேர் வீட்டில் பார்த்தேன்னா நிறைய மாலை எல்லாம் போட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி சொத சொதன்னு ஈரமா வச்சுடுவா சுவாமிய. பக்தி இருக்க வேண்டியதுதான். அது ஜலம் உள்ள வேடும் இல்லையோ, அப்படியே அரிச்சுடுத்து. இப்ப மாதிரிலாம் நினைச்ச நினைப்புல பிரிண்ட் போட்டுக்க முடியாத காலம் அதெல்லாம். போட்டோ கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். ஒரு நோட்டீஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கிற படமா இருந்தா கூட அத்தனை பயபக்தியா அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பான். அப்படிலாம் உள்ள காலம். அவளுக்கு ரொம்ப வருத்தம், சுவாமி கையால் கொடுத்த அந்த திருவுருவம் அரிச்சுடுத்தேன்னு வருத்தமா. சுவாமி அடுத்த முறை பார்க்கறத அந்த போட்டோ அரிச்சுடுத்துன்னு சொன்னாலாம் வருத்தமா. சுவாமி சிரிச்சுண்டே, அது காகிதம் தானே, அரிக்கத்தான் அரிக்கும், சுவாமி கூடவே இருக்கு அப்படின்னா. சேஷாத்ரி சுவாமிகள் சரித்திரத்திலே அப்படி ஒன்று உண்டு. குழுமணி நாராயண சாஸ்திரிகள்னு பரமபக்தர் அவர். அவர் தான் சுவாமிகளோட சரித்திரத்தை அதி அற்புதமாக எழுதியிருக்கார். ஒரு சமயம் அவருக்கு நிறைய பழங்கள்லாம் ஒரு பையில போட்டு பிரசாதமாக கொடுத்தார் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் ரொம்ப சந்தோஷம், குருநாதன் திருக்கைப்பட்டு அந்த பழங்கள்லாம் பிரசாதமாக கிடைச்சிருக்கே, வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அப்படி எடுத்துன்னு போறதே அவர் பிரயாணம் பண்ணும்போது எங்கேயோ அந்த பைய வச்சுவிட்டார், பைய மிஸ் ஆயிடுது. வீட்டுக்கு வந்து தான் தெரிஞ்சது, ரொம்ப வருத்தப்பட்டார் பாவம். பிரசாதம் கைவிட்டு போயிடுதா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், ஏதோ நமக்கு பண்ணின ஒரு அனுகிரகமே நம்மளை விட்டு போயிடுதுன்னு நினைப்போம். வாஸ்தவமா மகான்கள் ஏதாவது கொடுத்துட்டா கூடுமானவரையில் அங்கேயே சுவீகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பயபக்தியா எடுத்துன்னு வரணும். விட்டு போயிடுதுன்னு ரொம்ப தாபப்பட்டார். வேணும்னு அதை விட்டுட்டு வர்றதோ இல்லை யாருக்காவது கொடுக்கறதோ தப்பு, தற்செயலாக நடந்துடுது. அடுத்த முறை திருவண்ணாமலை போகும்போது சேஷாத்ரி சுவாமிகளை கேட்டார், சுவாமி இந்த பைய நான் தொலைச்சுட்டேன், இந்த பழங்கள் பிரசாதமெல்லாம் விட்டுட்டேன்னார். சேஷாத்ரி சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாராம், பழந்தான் பிரசாதம் நினைச்சியா, அனுகிரகம் எப்போ உண்டு, பழத்தை விட்டா என்ன, அனுகிரகம் எப்போ உண்டு. இப்போ அந்த குரு பக்தாளுக்கு குருநாதனுடைய அண்மை இருந்து கொண்டே இருக்கும். பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட, குருநாதனுடைய திருமேனியும் ஸ்பர்சிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பூஜா மூர்த்திகளை அத்தனை பயபக்தியோடு வச்சுக்கணும். ஏற்கனவே ஞானானந்த விஜயத்திலையும் ஞானானந்த சாகரத்தையும் சொல்லியிருக்கேன். வீட்டில் பண்ணின நிவேதனம் எல்லாம் சுவாமி எப்படி ஏத்துண்டாருங்கிற பக்தாள் அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இங்க நாம கொடுத்தா சுவாமிக்கு சத்தியமா போகும். யாரோ அவசரத்தில் கிளம்பி போற தபோவனத்துக்கு எதுவும் பண்ணி நைவேத்தியம் பண்றதுக்கு அவகாசம் இல்லையா, ஒரு உரிமை தானே. அதாவது சுவாமி பகவான் நினைச்சுட்டா அது ஒரு பாவனை, நம்ம சுவாமி அப்படின்னு விட்டா ஒரு சுவாதீனம் வந்து விடுறது அந்த இடத்துல. அந்த பிரேம வந்துடுத்துனா அங்க சாஸ்திர விதிகள்லாம் தோணாது. பழைய இது நேவதி பண்ணி விட்டாலாம், அதுதான் இருந்தது. மோரை விட்டு நல்லா பிசைஞ்சு சுவாமி இதை தான் நானும் ஒரு வாய் சாப்பிட்டு கிளம்ப போறேன், உங்களுக்கு அதையே நேவேத்தியம் பண்றேன், நேவேத்தியம் பண்ணிட்டாலாம். அங்க போனா தூங்கோ தூங்குன்னு தூங்கிட்டு இருக்காரு சுவாமி.
இவாளுக்கு தரிசனம் கொடுக்கறத கொட்டா விட்டுண்டே வந்தாராம். பழையது என்ன பண்றது அப்படின்னு ராமகிருஷ்ணானந்தர் இங்க விவேகானந்தர் இல்லம்னு இப்ப இருக்கே அந்த இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் மயிலாப்பூர் மடம் கட்டப்பட்டது. பரமஹம்ச குருதேவரே அப்படித்தான் வழிபட்டார். அவர் நேரம் ஆயிடுத்து, இன்னைக்கு யாரும் எதுவும் கொண்டு கொடுக்கல நிவேதனத்துக்கு, எனக்கு ஒண்ணும் இல்ல, அப்படியே நடந்து போய் பீச்ல இருந்து ஒரு படி மண் எடுத்துட்டு வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு அதையே சாப்பிட்டுருவேன் ஜாக்கிரதை நேரம். சிஷ்யன் சாப்பிட போறாரேன்னு குருவுக்கு பயம். யாரோ உடனே கொண்டு வந்து பழங்களோ ஏதோ பிரசாதமா கொடுக்கறாப்புல பரமஹம்சர் ஏற்பாடு பண்ணினாராம். வெய்ய காலத்துல ராத்திரி பூரா விசிறிட்டு இருப்பாராம் குருநாதருக்கு வெக்கை அடிக்கிறதுன்னு. அது ஃப்ரேம் பண்ண படம்னு அவர் நினைச்சதே இல்லை. இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்துக்கு போனா அந்த ஓல்டு ஷ்ரைன்ல போனா ராமகிருஷ்ணானந்தர் பூஜை பண்ண அந்த திருவுருவத்தை பார்த்தா அந்த வைப்ரேஷன் நமக்கு இன்னைக்கும் கிடைக்கிறது இல்லையா. அப்படி ஸ்ரத்தையா பூஜை பண்ண பண்ண அந்த திருமேனியை ஸ்பர்சிக்க ஸ்பர்சிக்க சுவாமியோட சாநித்தியத்தை நாம உணரலாம். எவ்வளவு நேரம் அவருக்காக செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு தானே கிருபையை நாம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. பாதுகம் சூட குருநாதனோட திருப்பாதுகைகள் அப்படி சிறமேல வச்சுட்டு வரணுமா. 1964 ஒரு சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் பொழுது தபோவனத்தில் பாத பூஜையில் ரெண்டு ஜோடி பாதுகை இருக்கும், போன வாளுக்கு தெரியும். ஒன்று குரு சம்பிரதாயமா தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு குரு பரம்பரைக்கு ஒரு பாதுகை. இன்னொரு பாதுகை அஸ்மதாச்சாரியன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம குருவா. சுவாமியை பொறுத்தவரையில் ஒன்று பகவத் பாதாளுது, ஒன்று சிவரத்னகிரி சுவாமிகள்து. நம்மளை பொறுத்தவரையில் ஒன்று பகவத் பாதாளுது, ஒன்று சுவாமி இது. அப்படி ரெண்டு பாதுகை. நம்ம முன்னமே சொல்லியிருக்கோம், சுவாமி வந்து ரூபபேதம் அப்படிங்கிறது உருவங்களில் தெரியும், பாதுகையில் தெரியாதுங்கிறதுனால தான் பாதுகா பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தபோவனத்தில் அங்கே விக்கிரக வழிபாடை காட்டிலும் பாதுகா பூஜைக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி. பாதுகைன்னு விட்டால் எந்த குருவோடு பாதுகைன்னு சொன்னால் தானே தெரிய போகிறது. ஆனால் அதுக்கு ரொம்ப பிராதானியம் கொடுத்தார் சுவாமி. சுவாமி அதிகாலையில் வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்துடுவார். எப்போதும் பிரம்மானந்தத்திலே திளைச்சிருக்கக்கூடிய திருமேனி அவரோடது. அவருடைய புகைப்படங்களில் பார்க்கலாம், கிளிம்சஸ் ஆஃப் சத்குரு ஞானானந்தான் அவருடைய ஒரு சிடி கிடைக்கிற டிவிடி இப்போ கிடைக்கிறது, இங்கேயே ஜிஏ ட்ரஸ்டில் கிடைக்கும். அதில் பார்த்தாலும் அடிக்கடி அப்படியே அந்தர்முகப்பட்ட ஒரு பார்வையில் அப்படியே ஆழ்ந்து போய் அதில் ஒரு ஆனந்தத்தில் இருப்பார் சுவாமி. அதை பார்க்கறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். தண்ணில் தான் ஆழ்ந்து போன நிலையில் இருப்பார். பாட்டுகள்லாம் சுவாமி எடுத்து கொடுக்க பக்தாள்லாம் பாடிக்கொண்டிருப்பா. ஒரு அழகான காட்சி அது. அந்த ஸ்தோத்திரங்களோட தொகுப்பே அத்தனை அழகா இருக்கும். கடையநல்லூர்ல இருந்து யாரோ ஒரு அம்மா வந்திருந்தாளாம். அவ பகவத் பாதாளோட சரித்திரத்தை தமிழ்ல ரொம்ப எளிமையான வழக்கு தமிழ், ஒரு செய்யுள் மாதிரி எல்லாம் இல்லாம சும்மா அப்படி கலோக்கியல பேசுறாப்புல அது எழுதி ஒரு சங்கீத ஞானமோட மெட்டு போடணுங்கிற மாதிரி அவன் நினைக்கல. சட்டுன்னு மனசுல வந்த ஒரு மெட்டுல பாடிட்டா. சுவாமியை பொறுத்தவரையில் எப்படி அவ பாடினாலோ அது அப்படியே ஏத்துப்பார் சுவாமி. அதனால நிறைய பாட்டுகள் தபோவன பாட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ கேள்விப்பட்ட திரைப்பட இசை பாட்டு மாதிரி இருக்கும். சுவாமியை பொறுத்தவரை அவருக்கு என்ன பேதம் ஒன்றும் கிடையாது. அந்த பாட்டு அன்னைக்கு பாடப்பட்டது. மணிமண்டபம்னு இன்னைக்கு சுவாமியுடைய ஒரு சிலா மூர்த்தம் இருக்கு, அவருடைய விக்கிரகம். அவரே அவரோட சாநித்தியம் பூரா அதுல இறக்கியிருக்கார். அதுக்கு மேல பகவத் பாதாளுடைய ஒரு சொத திருமேனி இருந்திருக்கு. பக்கத்துல ஒரு ஏணியில சுவாமி ஏறினாராம். பார்த்திருந்த பக்தாள் சொன்னா, வெறும் குச்சிகளால் ஆன கட்டை, யாராவது ரொம்ப மெல்லிசா இருக்கிறவா சின்ன பசங்க வேணா ஏறலாம், கொஞ்சம் பெரியவா ஏறினாலே முறிஞ்சு போயிடும். சுவாமி அதுல ஏறி இருக்கார். மேல ஏறி அந்த பகவத் பாதாவோட அந்த திருமேனிய பார்த்து இதை கீழே இறக்கி இந்த நந்தவனத்துக்கிட்ட வைக்கணும்னு சொல்லியிருக்கார். வானாவரம்ங்கிற பக்தரையும் இன்னும் சில பக்தாளிகளையும் சொல்ல,
அவளும் அந்த ஏணியில ஏறி சுவாமி இறங்கின பிறகு அத்தனை கனமுள்ள பகவத் பாதால் திருமேனிய ஒரு சேதமும் இல்லாமல் இறக்கி அந்த இடத்துல வச்சிருக்கா. பாதுகா பூஜை பிரமாதமா நடந்திருக்கு. இந்த கடையநல்லூர் மாமி பாடின பாட்டு அன்னைக்கு சுவாமி முன்னாடி பாடப்பட்டது. சுவாமி வந்து இத பக்தாலாம் எழுதி போவோம்னு சொன்னாராம். ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரணி பணிந்தெடுவோம். ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோம். சங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. சங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. தாபனம் செய்திடவென்று சதிதியிலே அவதாரம் செய்தார். மண்டல மிஸ்ர சாரத இருவரையும் வாதில ஜெயம் செய்த மகானுபாவ. ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோம். தன் பிக்ஷை வாங்கிடவே அங்கொரு வள்ளி கனியளிக்க அக்ஷணம் அங்கே கனக மழை பெய்து அவளோடு வறுமையை தொலைய செய்தார். ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோம். ஜாந்தரகித பிரம்மம் ஆதிசங்கர குரு பாதமிதே. போதில்லா குணக்குன்றாய் விளங்கும் ஜோதிர்மய சொன்ன பாதமிதே. ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. சங்கர குரு பாதமிதே. சீல குணமுள்ள சிவகுரு ஆர்யாம்பாள் செல்வமாகிய சொர்ண பாதமிதே. ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. ராஜர்கள் பூஜிக்க தகுந்த ஆச்சாரியா சொர்ண பாதமிதே. ஆதி சங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. காலடியில் வந்து அவதரித்தவரை சிவகுரு ஆர்யாம்பாள் தவ புத்திரரை. ஆதிசங்கர குரு பாதம் பணிந்து அவரோடு மலரடி பணிந்திடுவோ. அழகான பாட்டு. அப்படியே அவருடைய சரித்திரம் பூரா சங்கர விஜயமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த பாட்டை வச்சுட்டு ஆதிசங்கர சரித்திரம் உபன்யாசம் பண்ணிவிடலாம். ஆனா ரொம்ப எளிமையா ரொம்ப கஷ்டம் இல்லாம ஒரு வழக்கு தமிழ்ல அந்த அம்மா எழுதியிருக்கா. அந்த பாவத்தோட பாடினதை சுவாமி ஏத்துண்டார். இன்னைக்கும் தபோவனத்தை அது பாடப்படுறது. அந்த பாட்டோட அன்னைக்கு அத்தனை விமர்சையா சங்கர ஜெயந்தி உற்சவம் முடிஞ்சு பெரிய வெள்ளி தட்டு தம்பாளம் அதுலதான் ரெண்டு பாதுகையும் இருக்கும். நல்ல வெயிட்டு. முன்னாடி எல்லாம் யாராவது ஒரு பக்தாள் அதுக்கு ஒரு பிரார்த்தனையோட இருக்கான்னா அவ அதை தலையில தூக்கிண்டு அந்த பட்டு அந்த பாதுகை அந்த தட்டோட அப்படி வலம் வருவா தபோவனத்துல. அன்னைக்கு அந்த ரெண்டு பாதுகையும் அந்த தாம்பாளத்தோட எடுத்து தலையில வச்சுண்டு சுவாமி கண்ணில் தார தாரையா ஜலம் வருதான் சுவாமிக்கு.
இந்த பாதுக்கு அப்படி சிரசு மேல வச்சுண்டு அப்படியே பாவத்தோட உணர்ச்சி மயமா சுவாமி தபோவனத்தை பிரதட்சிணம் பண்ணாராம். பார்த்தவாடலாம், கண்ணால ஜலம் விட்டு அழுதுட்டாளாம். குருபக்தி எப்படி பண்றதுன்னு சுவாமி தானே நமக்கு காட்டணும், நமக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? பாதுகம் சூட சிரசு மேல அப்படி பாதுகை அப்படி வச்சுண்டு, பாதுகையோட இடம் இதுதான், குருநாதன் திருவடிக்கு இடம் இதுன்னா இதுதான் இடம். நீங்க பார்த்திருக்கலாம் மகாபரிவாருடைய சில புகைப்படங்கள்ல, சத்குருநாதருடைய புகைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம், பக்தால் கொடுக்கிற புஷ்பத்தை எடுத்து தலையில அப்படி போட்டுப்பா. அது காரணம் என்னன்னா, நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் என் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அர்த்தம் அதுக்கு தலையில ஏன் போட்டுக்கிற, கழுத்துல போட்டுக்க கூடாதுன்னா. இங்கதான் குருவோட திருவடி இருக்கக்கூடிய இடம் இது. சகசிரார்த்தில தான் குருநாதன் பாதுகை இருக்கு. சுவாமி ஒரு சீப்பு பழத்தை தலையில வச்சுட்டு இப்படி கொடுத்துருக்கா நிறைய பக்தாளுக்கு. அப்படி இருக்கிற ஒரு போட்டோவே உண்டு. அப்படியே சுவாமி குருநாதனுக்கு நிவேதனம் மட்டும் அப்படி கொடுத்துருவார். சாதாரணமா குருநாதனோட திருவடிங்கிறது எல்லா பக்தாளுக்குமே இதுதான் இடம். ஸ்ரீவித்ய உபாசகாலுக்கு அம்பாளோட திருவடி இங்க இருக்கிறதுங்கிறது கணக்கு. சுவாமியோட குருவோ சிவ ரத்னகிரின்னு அவர் பேரு அங்கதான் இருக்கு. அதனால அந்த இடத்த அப்படி வச்சு கொடுப்பாராம். அப்படி பாதுகம் சூட, இந்த பாதுகைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சுவாமி பண்ணி காட்டியிருக்கார். பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு. சத்குருநாதனே தெய்வம்ங்கிறது தெளிவா இருக்கணும், அதுல குழப்பத்துக்கே வழி இல்லை. பரம்பொருளே தான் சத்குருநாதர் ரூபத்துல வந்திருக்கு. எந்த குருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தர்ட்டேந்து ஒரு விஷயத்த கத்துண்டா இவர் எனக்கு குருங்கிறான், அதெல்லாம் வித்யா குருன்னு சொல்றது. அதாவது இந்த கலையை இவர்ட்டேந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. குருநாதர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, குருன்னு தான் சொல்லணும். வித்யா குரு, இவர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தார், இவர் எனக்கு பாடம் நடத்தினார், இவர்கிட்ட நான் சம்ஸ்கிருதம் கத்துண்டேன், இவர்கிட்ட பஜனை பாட்டு கத்துண்டேன், இவர்கிட்ட வேதம் கத்துண்டேன் இல்லையா, இவாள்லாம் குருக்கள், யோகா கத்துண்டேன் அப்படி சொல்லலாம். குருநாதன் சத்குருநாதன் சொன்னா யாருன்னா, நாதன்கிற வார்த்தைக்கே நாயகன் அர்த்தம், தலைவன் அர்த்தம். தன்னை முழுமையாக யார்த்தையாவது ஒப்படைச்சுட்டாதான் அந்த வார்த்தை பொருந்தும். அதுக்கப்புறம் ரெண்டாவதுங்கிற பேச்சுக்கு அங்க இடமே கிடையாது. அதுதான் குருநாதன்கிற வார்த்தை. சாதாரணமா சொன்ன இவர் என்னோட குருநாதர் அப்படி சொல்லுவா. யாரையோ கேட்ட, என்ன சார்னா எனக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்தாருமா, அதெல்லாம் குருநாதர்ல சேராது. குருன்னு வேணா சொல்லிக்கோ, இல்ல சொல்லி கொடுத்தாரு டீச்சர்னு சொல்லிக்கோ, அது வேற விஷயம். குருநாதன் சத்குருநாதன் சொன்னா உன் வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் சத்குருநாதன். குரு ஸ்துதி தபோவனத்துல உண்டு, அதுல சொல்லுவா, பவாரண்ய பிரவிஷ்டஸ்ய திங்மோக பிராந்த சேதசஹ ஏன சந்தர்ஷித பந்தாஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த பவம்ங்கிறது, இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது ஒரு அடர்ந்த காடு, திக்கு தெரியாத காட்டில்ங்கிற மாதிரி, வழி தெரியாம உள்ள மாட்டினுட்டோம், எப்படி போறதுன்னே புரியல. இங்க அங்க சுத்தி அசந்து போய் பித்து பிடிச்ச நிலைமையில, திங்மோக பிராந்தா சேதசஹ, அந்த நிலையில வழி தெரியாம திண்டாடுறவன், அவன் பார்வையும் சரியில்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் பாவம், அப்பா கவலைப்படாது நீ எங்க போனோம், நான் கொண்டு போய் அங்க விடுறேன் அப்படின்னு கைய பிடிச்சு யார் கூட்டின்னு போறாளோ, ஏன சந்தர்ஷித பந்தாஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கைய பிடிச்சு கூட்டின்னு போய், உன் இடம் எதுவோ அங்க உன்னை சேர்ப்பிக்கிறவர் யாரோ அவரே சத்குருநாதர். நம்மளுடைய ஸ்வதாமமான ஆத்மஸ்தானத்துல நம்மளை நிலை நிறுத்துறவர் யாரோ, என்றைக்கும் ஆனந்தமும் நிம்மதியும் மனசாந்தியும், எந்த சூழ்நிலையிலையும் மனசு குலைவுபடாமல் சிதறுடாமல் இருக்கும்படியாக யாரு காப்பாத்துறாளோ அவர்தான் சத்குருநாதர். அவருக்கு எந்த சொரூபம்ங்கிறதும் கிடையாது, எல்லா சொரூபமும் அவர் சொரூபமே, எந்த மகானும் அந்த மகானே. அந்த ஞான நிலைய குரு கொடுத்துருவர், அவர் தான் சத்குருநாதர்ங்கிற வார்த்தையால அவர் தான் குறிப்பிட முடியும். அப்படி யாரெல்லாம் குரு பக்தி பண்றாளோ, குரு பக்தி செய்யும் குவலயத்தோருக்கெல்லாம் அந்த குரு பக்திங்கிறது பூர்ணமாயிடுச்சுன்னா, என்னோட குருநாதர் இவர் தான், நான் இந்த மடத்துக்கு வரமாட்டேன், அந்த சுவாமிகளை கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற அஜ்ஞானம் இருக்கவே இருக்காது.
உன் சுவாமியை விட என் சுவாமி ஒஸ்தி, இந்த நான் நீங்கிற வார்த்தைக்கெல்லாம் அங்க இடமே இருக்காது, அதெல்லாம் அற்று போயிடும். என் சுவாமியே இந்த இடத்துல இந்த ரூபத்தில் இருக்கார் அவ்வளவுதானே அப்படின்னு தோணி போயிடும். அந்த உத்தம மார்க்கத்தை யார் காட்டுறாரோ அவர் தான் சத்குருநாதருங்கிறார். அப்படி யாரெல்லாம் குரு பக்தி பண்ணக்கூடிய ஜனங்களோ அந்த குவலையத்தோருக்கெல்லாம் தரு முக்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானேங்கிற, அவளுக்கு மோட்சம்ங்கிறது அடைய வேண்டியதில்லை, அடைஞ்சாச்சு, டிக்கெட் ஆல்ரெடி ரிசர்வ்டு. இப்பெல்லாம் 2 மாசம் முன்னாடி பண்ணாதானே டிக்கெட் கிடைக்கிறது, டிக்கெட் முன்னாடி ரிசர்வ் பண்ணியாச்சு. குருநாதனை என்னைக்கு வந்து அடைஞ்சாச்சோ அன்னைக்கு நமக்கான டிக்கெட் ஹஸ் பீன் ரிசர்வ்டு. சரீர யாத்திரை முடிஞ்ச அன்னைக்கு நாம எங்க போகணுமோ அங்க போயிடலாம். சரி, இருக்கிற மட்டுக்கும் எப்படின்னா யோகக்ஷேமம் வகாமிகம்னு எல்ஐசி சிம்பல் உண்டு, அப்படி காப்பாத்துவார் சுவாமி நம்மள. ஏகநாதரோட பாட்டுல சொல்றார், தோரப்பட தாசாங்கடே குரு ரக்ஷி மாகேம்புடே. எப்பேற்பட்ட கஷ்டம் வரட்டுமே, தோர ரொம்ப பெருசா பட்டதாசாங்கடே குரு ரக்ஷி மாகேம்புடே. குந்தி சொல்றா இல்லையா, குந்தி ஸ்துதியில கிருஷ்ணா எனக்கு எப்பவும் ஆபத்து வந்துட்டே இருக்கணும் அப்படி அனுக்கிரகம் பண்ணு. காரணம் என்ன, இப்படி கேக்குறியாத்தே அப்படின்னா, ஆபத்து நிச்சயம் என்ன வந்து அண்ட போறது இல்ல, அது அங்க வரும்போதே அதை தடுக்கிறதுக்கு நீ ஓடி வருவே, அதை பார்க்கணும் நானு, அதனால நிறைய ஆபத்தை கொடுன்னு கேட்டாலும். அப்படி ஒரு ஒரு கஷ்டம் வரும்போதும் குருநாதனுடைய திருக்கைகள் அதை விளக்கிறத குரு பக்தன் உணர்வான். குரு பக்திக்கு மிஞ்சினது வேற எதுவுமே சொல்லப்படல. குரு பக்தி பண்ணினா என்ன கிடைக்கும்ங்கிறதுக்கு வேற எங்கேயோ போய் உதாரணமே தேட வேண்டாம். இந்த ஹாலே ஒரு உதாரணம், இந்த ஹால்ல இந்த பக்கம் மாட்டப்பட்டிருக்கிற ஹரிதாஸ் சுவாமிகளுடைய சரித்திரமே ஒரு உதாரணம். குரு பக்தி மட்டும் இருந்தாலே என்னென்னலாம் சாதிக்க முடியும்னு பக்த விஜயத்துல நிறைய சரித்திரம் இருக்கு, பெரிய புராணத்துல நிறைய சரித்திரம் இருக்கு, மதுரகவி ஆழ்வார் மாதிரி ஆழ்வாராதிகள்ல சரித்திரம் இருக்கு. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அடங்காத எத்தனையோ சாதுக்கள், குரு நம சிவாயர் மாதிரி மகான்கள் சரித்திரம் எல்லாம், குருநாதனே தெய்வம்னு இருக்கக்கூடிய பல மகான்கள் சரித்திரம் இருக்கு. வரலாற்று காலத்துல நம்ம கண் முன்னாடி வாழ்ந்தவாய் வாழலாம். நாமாஜியும் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளும் அவ வாழ்க்கையில சத்குருநாதனே கதின்னு இருந்து அதோட பலனா என்ன அடைஞ்சானா, நாமாஜியுடைய மகாசமாதிக்கு அப்புறம் அந்த அவருடைய சிலாமூர்த்தி பிரதிஷ்டை அன்னைக்கு நாங்க போயிருந்தோம். அவர் மகாசமாதி அன்னைக்கு ஊர்ல இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லை எங்களுக்கு. அன்னைக்கு போன போது அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கா, சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா சத்குருநாதா நாமானந்தா. சேர்ந்து பாடுறது எப்படி காதல விழுந்து தெரியுமோ, சத்குருநாதா ஞானானந்தான் காதல விழுந்தது. சின்ன வித்தியாசம் தானே, எவ்வளவு தூரம் அவர் நாம நிஷ்டையோட இருந்து குருநாதனே கதின்னு வாழ்ந்திருந்தா இவர் பேரை சொன்னா அவர் பேராக நமக்கு ஒலிக்கும். அவரோட விக்கிரக திருமேனி பிரதிஷ்ட பண்ணிருக்கா, தூரத்திலேருந்து பார்த்தா சுவாமி உட்கார்ந்துருக்காப்லயே தான் இருக்கு. நாமமும் அவரை மாதிரி ஆயிடுத்து, ரூபமும் அவரை மாதிரி ஆயிடுத்து. ஏகநாதர் நாம ஜனார்தன ரூப ஜனார்தன தியான ஜனார்தனன் பாடினார், அப்படி பிரத்யக்ஷமாக ஆயிடுத்து. அந்த அளவுக்கு அனன்ய குரு பக்தியோட இருந்தது நாம பார்த்திருக்கோம் பிரத்யக்ஷமாக. ஆக அவ காட்டின மார்க்கம் அதுதான், நம்ம சுவாமி காட்டின மார்க்கமும் அதுதான். சத்குருமூர்த்தியை தியானிப்போம் சொல்லு தேவா வேண்டுவோம், இதுதான் சுவாமிகிட்ட இருந்து. எப்பவும் சத்குருநாதர் சிந்தனையிலேயே இருக்கணும்னு சொல்லுவார். அவர் சத்குருவை தியானம் பண்றார், நாம நம்ம சத்குருநாதரை தியானம் பண்றோம், அது ஒன்னே போரும்ங்கிறார் சுவாமி. அதே நேரம் தன் ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பக்தாள், வெவ்வேறு மகான்களோட பக்தாள் வருவா இல்லையா, அப்படி சொல்றாளே இந்த சுவாமியை பார்க்கறதுக்கு போயிட்டு வருவோமே, அப்படி வருவா. குழந்தையானந்த சுவாமிகளுடைய பக்தர் ஒரு சமயம் போயிருந்தாராம் தபோவனத்துக்கு. அவர் குழந்தையானந்த சுவாமியோட பக்தர்னு அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவரோட ஷர்ட் பேக்கெட்ல சின்னதா ஒரு படம் வச்சிருக்கார் குழந்தையானந்த சுவாமிகள். நிறைய சொல்றாளே ஞானானந்த சுவாமியை பத்தி, இவரும் ஒரு குழந்தையானந்தர் தான்,
இவரும் குழந்தையானந்தர் தான், அவரும் ஞானானந்தர் தான், ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. இவர் போய் பயபக்தியா நின்று இருக்கார். சுவாமி அவரை கூட்டாராம், அந்த சட்டப்பைக்குள்ள இருக்கிற படத்தை எடுப்போம்னாராம். இவர் பயபக்தி அப்படி கொடுத்த உடனே சுவாமி அதை வாங்கிட்டு பக்கத்துல ஒரு சேர்ல வஸ்திரத்தை போட்டு அவரோட திருவுருவத்தை அங்க வச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணினாராம். சுவாமி தான்கிறது துளி கூட இல்லாதவாளால மட்டும்தான் அது முடியும் இல்லையா. குழந்தையானந்த சுவாமியோட பெருமையை சுவாமியே தன் வாக்குனால சொன்னாருன்னு அந்த பக்தர் எழுதியிருக்கார். அப்படி யார் எந்த குருவை ஆசிரியச்சாலும் ஆவா ரொம்ப பெரிய மகானாச்சே அப்படிம்பார் சுவாமி. உடனே எந்த மகானா இருந்தாலும் அவளோட பெருமையை சுவாமி தன் வாக்குனால சொல்வார். அப்படி பல மகான்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்காருங்கிறத கூட நாம ஞானானந்த விஜயத்திலையும் சாகரத்திலையும் நாம சொல்லியிருக்கோம். பல மகான்களும் சுவாமியை தேடி வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கான். ராணிப்பேட்டை கிட்டக்க திருவலம் அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல ஒரு மகான் திருவலம் சுவாமிகள்னு ஒரு மகான், ரொம்ப எளிமையான சாதாரண குடும்பத்தில் பிறந்து மும்முடி வரம் பாலயோகி மகானோட சரித்திரமும் அப்படிதான். எந்த குலமா இருந்தான்னு படிப்பறிவு இருந்தான்னு இல்லாட்டான் அது விஷயம் இல்லை. பக்திங்கிறது மனசுல அப்படி அரும்பு எடுத்துன்னா முக்திங்கிறது சத்தியம், அவ்வளவுதான் விஷயம். அது சின்ன வயசுலயே அரும்பணுமானால் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இருக்கணும். விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி முன்னாடியே அந்த ஒரு சம்ஸ்காரம் அந்த எண்ணம் இருக்கிற பட்சத்துல பூர்வ ஜென்மாவில எங்க விட்டோமோ அப்படித்தானே இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் திருப்பியும். அப்படி இளம் வயசுலேயே விளையும் பயிர் முளையிலேங்கிற மாதிரி பக்தி வந்துடும். அப்படி அந்த சுவாமிகளுக்கு எளிமையான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட முருக பக்தி ரொம்ப சின்ன வயசுலயே இருந்து மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புவாளாம் அம்மா அப்பா. மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அதுகள் கண் பார்வையிலே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாராம். அங்க காட்டில் இருக்கக்கூடிய கட்டைகள் இலை எல்லாம் எடுத்து ஒரு காவடி மாறி பண்ணி முருகா முருகா முருகான்னு காவடி போட்டு குதிச்சுட்டு இருப்பாராம். அவருக்கு சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பிரத்யட்சமா இருக்கு. நாமா சொல்றானா பக்தி இருக்கானாங்கிறத தவிர பகவான் வேற ஒன்னையுமே பாக்குறது இல்ல. ஞானேஸ்வரம் மகாராஜ் சொல்றார், ஜானிவ நெணிவ பகவந்தி நாஹி ஹரி உச்சாரணி பாஹி மோக்ஷ சதா. இவன் நிறைய படிச்சிருக்கானா, அத்தியனம் பண்ணிருக்கானா, சம்ஸ்கிருதம் தெரியுமா, தமிழ் புலமை இருக்கா இல்ல முட்டாளான்னு பகவான் பார்க்கறது இல்ல, வாக்குல நாமா இருக்கான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. அவனுக்கு மோட்சம் கொடுக்கறாங்கிற ஹரி உச்சாரணி பாகி மோக்ஷ சதா. அப்படி முருகன் நாமா எப்பவும் சொல்லி 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 அதுல ஒரு நாட்டம் உண்டாகி முருகனுடைய திருவுருவத்தை பூஜை பண்ணி பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாகி தரிசனம் கொடுத்திருக்கார் அப்படிங்கறது அவரோட சரித்திரத்தை சொல்லப்படுறது. பகவானோட தரிசனம்ங்கிறது கிடைச்சுடுத்துன்னா ராமகிருஷ்ண பரமசர் சொல்றார், அதுக்கப்புறம் லௌகீக வாழ்க்கையில வாழறது ரொம்ப கஷ்டம், ஒரு குடிசைக்குள்ள யானை பூந்தா என்ன ஆகுமோ அந்த கதி ஆயிடும்ங்கிறார். அவ்வளவுதான், லௌகீக வாழ்க்கை வாழ முடியாது, உலகியல் வாழ்க்கை வாழ முடியாது. பகவானுடைய அருள் கிடைக்கிறதுங்கிறது வேற, பகவத் தரிசனம்ங்கிறது வேற. கடவுளை தரிசனம் பண்ணிட்டா அவ்வளவுதான். இவன் சிந்தனை பூரா அங்கேயே ஒடுங்கி போய் தன்னுடைய சரீரத்துக்கான வேணுங்கிற விஷயங்களை கூட கவனிக்க முடியாதபடி ஆயிடுவான். அப்ப அந்த பக்தனோட கதி என்னன்னா, அவனுக்கு யாரோ கொண்டு சாப்பாடு கொடுப்பான், அவனுக்கு யாரோ வேணுங்கிறத பண்ணுவா. அந்த அளவு சரீரத்தை ஒரு உதாச நிலைமை அப்படித்தான் இருந்தார் அந்த சுவாமிகள். வெறும் கோணியத்தான் கௌபீனமா கட்டின்னு இருப்பார், கூழத்தவர் ஒன்னும் சாப்பிட மாட்டார், பெரும்பாலும் மௌனமா இருப்பார், எப்பவாவது சில வார்த்தைகள் பேசுவார். அது ஒரு கிராமத்தானுடைய வார்த்தை மாதிரி இருக்கும், யோஜனை பண்ணாதான் அதுல இருக்கிற பொருளே நமக்கு புரியும். ஒரு பக்தர் தபோவனத்துக்கு அடிக்கடி வரக்கூடியவர், கதர்கட கிருஷ்ணயர்னு பேரு, சேலத்துல இருந்த ஒரு பக்தர் அவர். அவர்கிட்ட சுவாமி நம்ம திருவலம் பெரியவாளை பார்த்துருக்கோமா அப்படின்னாராம். இல்லையே அப்படின்னாராம். நம்ம பார்த்துட்டு வந்துருவோமே, தன்னிடத்துல ஒரு உறுதியான பக்தி இருக்கிறவாளுக்கு எல்லா இடத்துல இருக்கிற மகான்களுடைய சொரூபமும் ஒண்ணுதான் காட்டுறதுக்காக சுவாமியே நிறைய பேர் வெளியில அமைச்சிருக்க. சாதாரணமா இன்னைக்கு உலகாயுதமா இருக்கக்கூடிய
குருமார்கள் சொல்லிக்கிறவா என்ன நினைப்பா, அடாடா இவன் நம்மளை விட்டு ஒரு கிளையண்ட் போயிட்டானேன்னு கவலைப்படுவான். ஒரு ஆள் கைவிட்டு போயிட்டான் அப்படி நினைக்க மாட்டான் மகான்கள். யாராலையும் ஒண்ணு ஆக வேண்டியது இல்லையே. இவர் போய் அவரை தரிசனம் பண்ணியிருக்கார், தபோன சாமி அனுப்பிச்சுதா அப்படின்னு கேட்டாரா அவர். ஆமா அப்படின்னாரா. பார்த்தா அழுக்கா இருக்கார், உடம்பெல்லாம் ஒரே புழுதி, சதாசிவபிரமேந்திர ஆட்டம், பரட்ட தலை, தாடி. சுவாமி சொல்லி அனுப்பலன்னா இவர் தெருவில் எங்கேயா பார்த்துருந்தா நிச்சயம் நமஸ்காரம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த மாதிரி தோணாது இல்லையா. யோகி ராம்சூரத்குமார் மகாராஜியே தபோவனத்தில் ஆதி காலத்தில் வந்த பக்தாள்ல சுவாமி சொல்லி தான் நிறைய பேர் தெரிஞ்சின்றால, தவிர உருவ தோற்றத்தை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாத வேலை. அந்த சாமி நம்ம குருநாதர் பத்தி சொல்றார் திருவள்ளம் சுவாமிகள், அது கல்லையும் மண்ணையும் கட்டுக்கிட்டு அழுவுது, நீ அது மேல குறுக்க போனேன்னா இப்படிதான் இங்க போ அங்க போன அனுப்போம். சுவாமி வந்து அவதாரத்திலிருந்து பல இடங்கள்ல எல்லாம் சஞ்சாரம் பண்ணி அவர் குருவ தரிசனம் பண்ணினது, சன்னியாசம் வாங்கினது எல்லாம் அவர் சரித்திரம் உண்டே. அப்படி எல்லாம் எங்கெங்கயோ இருந்து பல இடங்கள்ல சில காலம் இருந்து அங்கங்க பக்தாளுக்கு பலவிதமான அனுகிரகங்களை பண்ணிட்டு வந்தவர். தபோவனத்தில் தான் ஒரு ஸ்தாபனம்னு ஏற்படுத்தி ஞான கணேசர் மாதிரி அத்தனை சன்னதிகளும் வச்சு ஒரு நிரந்தரமான ஒரு குருகுல வழிபாட்டு முறை, ஒரு பாதுகா பூஜை, தீபஜோதி, சன்னிதானங்கள், உற்சவங்கள்னு ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி இருந்த இடங்கள் எல்லாம் அவர் அப்படி பண்ணல. இத பண்ணினதோடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த கோவிலை கட்டி அவருக்கு என்ன ஆகணும், இந்த பாதுகா பூஜையோ தீபஜோதினாலேயோ சுவாமிக்கு என்ன ஆகணும், ஒண்ணும் இல்ல. இனிமேல் வரக்கூடிய பக்தாள் எல்லாம் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாத வாளுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அருள் நிலையமாக தபோவனத்தை ஆக்கினார். இவர் சொல்றார் அத ஒரு கொச்சையான வார்த்தையில கிராமத்துக்காரர், அது கல்லைய மணியையும் கட்டிக்கிட்டு அழுவுது அப்படின்னாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றதுக்கு தான் என் கோவில் கட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு நீ அது மேல குறுக்க போனேன்னா அது இப்படிதான் இங்க போ அங்க போன அனுப்போம் அப்படின்னாரா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றார், வந்தது சரியா தப்பான்னு தெரியலையே, இப்படி எல்லாம் சொல்றாரு நினைச்சுக்கிறாரா. அவர் சொல்றாரா, இந்த பாரியா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நிறைய பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, நூத்து கணக்கில் வருவாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் கூட்டம் குறைஞ்சிரும், ராத்திரி ஏகாந்தமா இருக்கிறத பொண்ணும் பிள்ளையும் தான் இருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா. அது மாதிரி இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் தனி, குருவோட ஏகாந்தமா இருக்கணும், அதுதான் ஆன்மீகம்னார். எங்கேருந்து எங்க போறது பாருங்க, குருநாதன்ட்ட ஏகாந்தமாக இருக்கணும். குருநாதனுடைய ஆத்மஸ்வரூபத்தோட நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் ஒன்றி விடணும், அதுதான் ஆத்மாவுக்கான சாந்தி. இவருடைய மலைச்சு மலைச்சு பார்த்துட்டு இருக்கார். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மனைவியோட வாழறவன் நல்லவனா, அங்க எங்க போறவன் நல்லவனா? ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு தப்பு பண்ணலி. இவர் பயந்து போட்டார், சாமி நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலன்னார். அட போயா படிச்ச ஐயரு, நான் சொல்றது உனக்கு புரியலையா, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொம்பளையோட கொடுத்த நடத்துறவன் தானே நல்லவன். ஆமா சுவாமி, அப்படி ஒரு இடமா இரு, உன் குருவன் நீ பிடிச்சிக்கோ. அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீ இங்க வந்தியே தவிர தரிசனம் பண்ணிட்டு போ, குழப்பிக்காதேன்னு அர்த்தம். இப்படி இவர் தரிசனம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெரிய பணக்காரன் வரான். அவன் நிறைய கூட நிறைய பழங்களை வச்சு நமஸ்காரம் பண்றான். அவன் ஒரு அரசியல்வாதி. சாமி நான் உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன், இந்த தேர்தலில் ஜெயிச்சு விட்டேன், இந்த பழமெல்லாம் வச்சிருக்கேன்னா அதை உள்ள கொண்டு போய் சாமிட்ட வைப்போ அப்படின்னா, பக்கத்துல கோவில் இருக்கு அங்க வெய்ய அப்படின்னா. இவன் என்ன சொன்னா, அது கல்லு சாமி தானே, அதான் உங்ககிட்ட நீ பேசுற சாமி, அதான் உங்ககிட்ட வச்சேன்னா. போ வந்துருத்தவருக்கு, யாரடா கல்லுங்கிற, இப்பதான் சுவாமிய வந்து கல்லு மண்ணும் கட்டிட்டு அழறதுன்னு இருப்போம், உள்ள இருக்கிற சாமி கல்லுன்னு கோவம் வந்துருது, யார கல்லுங்கிற நீ அப்படின்னா. அங்க நிறைய கற்கள்லாம் செதறி கிடந்தது. சுவாமிகள் தன்னுடைய சுத்தத்துக்காக பயன்படுத்தின கற்கள்லாம் கூட அதுல இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். நீ தொடச்சு போட்ட கல்லு அப்படின்னு. அவன் ஞான ஒளியில பிரசுரமா இருக்கிற விஷயம் தான் நான் சொல்றேன். இது உள்ள இருக்க அது என்ன கல்லு, உள்ள இருக்கிறது என்னன்னார்.
நீ சாமின்னு சொல்றிய அந்த கல்லு அப்படின்னா சொன்னார், இங்க கீழே கிடைக்கிற கல்லெல்லாம் இருக்கு பத்தியா அசுத்தமா இருக்க, அதெல்லாம் நீ, உள்ள இருக்க அது நான் அப்படின்னா. தெருவில் கிடைக்கிற கல்லும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கல்லும் ஒண்ணாயிடுமோ? எல்லாம் கல்லுன்னா கல்லு தான், சுவாமின்னா சுவாமி தான், பாவனை தானே. அப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கு, தனியா உணர்றதுக்கு தான் கோவில் வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து அவர் அப்படி ஒரு கிராமத்துக்கார மாதிரி இருக்கார். வார்த்தைகளா இப்படி தெய்வீகமா வருதேன்னு ஆச்சரியப்பட்டு சுவாமிகிட்ட வந்து சொல்லியிருக்கார். அப்புறம் ஒரு நாளைக்கு தபோவனத்துல சுவாமி அன்னைய மண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். சாமியோட அறையிலேயே பின்பகுதியில் இருக்கும், இன்னைக்கும் போனா பார்க்கலாம். வெள்ள பளிங்கு கல்லுனால ஆன குருநாதருடைய திருமேனி அங்க வச்சிருப்பா, அன்னைய மண்டபம்னு பேரு. முன்னாடி சுவாமி உட்காந்துருப்பார், இப்ப அந்த திருமேனி இருக்கு. அந்த இடம் குறிப்பாக பெண்கள்லாம் வந்து சுவாமிகிட்ட அவளுடைய குடும்ப சிரமங்களோ ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயங்களோ சுவாமிகிட்ட பேசுறதுக்காகவே அந்த இடம் வச்சிருக்கார் சுவாமி. அதுக்கு அன்னைய மண்டபம்னு பேர் வச்சிருக்கார். பெண்கள்லாம் பராசக்தி சுரூபம் பர் சுவாமி, அதுக்காக அப்படி பேர் வச்சிருக்கார். அந்த இடத்த சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார், சத் சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறதே இவர் வந்துட்டார். திருவலம் சுவாமிகள் அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் இவரை தெரியாது. யாரோ ஒரு பைத்தியமாட்டம் ஒண்ணு இப்படி அழுக்கா வந்து சாக்குனால ஒரு கோமணத்தை கட்டின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குறா. கிடுகிடுகிடுன்னு வந்து சுவாமி பக்கத்துல இருக்கிற செவுத்து கட்டையில உட்கார்ந்தாராம். அவன் நினைச்சிருந்தாலும் முதல்ல இப்படி பைத்தியமாட்டா இருக்கேன், ஆனா சாமி பக்கத்துல வந்து இப்படி உட்காரணும்னா சாதாரண ஆளா இருக்காது, ஏதோ விஷயம் இருக்கும் நினைச்சிருந்தாலும். சுவாமி அவரை பார்த்து சிரிச்சு அவர் அப்படியே கைத்தாங்கல கைய பிடிச்சு தபோவனத்தை அப்படி பிரதட்சணமா கூட்டின்னு வந்தாராம். பாத பூஜை நடக்கிற இடத்துக்கிட்ட வந்த உடனே அவருக்கு ஒரு சேர் போட சொல்லி தன்னோட இருக்கையில தான் உட்காந்து அவரை உட்காத்தினாராம். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா, இவா பெரிய சித்த புருஷாள், இவாளை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியதுங்கிற சுவாமி சொன்னோடனே எல்லாரும் நமஸ்காரம் பண்றான். சுவாமி பண்ற இந்த உபச்சரணை ஏத்துண்டு சத்த நேரம் இருந்துட்டு டபக்குன்னு சேர்ல இருந்து இறங்கி சுவாமி திருவடி கீழே உட்காந்துட்டாராம். அவர் திருவல்ல சுவாமிகள் சுவாமியோட திருமுகத்தை பார்த்து அப்பா அப்பா அப்படின்னாராம். அன்னைக்கு இருந்தவாள்லாம் சொல்றா, அப்படி ஒரு குழந்தை மாதிரி கெஞ்சினார். சுவாமி அவரை பார்த்த பார்வையில் இருந்த வாத்சல்யமும் இவரோட கண்ணில் இருந்த அந்த ஒரு பக்தியும் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பக்தாலும் குழுமிட்டா சுவாமி எல்லாரையும் பாட சொன்னார். ஸ்தோத்திரங்கள்லாம் பாடிட்டு இருக்கா, ஆனந்தமா இருந்தது அந்த சூழ்நிலை. அப்போ ஒரு தம்பதி வந்தா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, சுவாமி புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு வேண்டின்றாளாம். சுவாமி ஒரு மந்தகாசம் பண்ணினார். சுவாமி இவர் உடனே அங்க வச்சிருந்த பழத்திலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அதை ஊச்சு அதை விண்டு சுவாமி கிட்ட போய் அப்பா வாயத்தர, சுவாமி வாய திறந்தாராம். அந்த பொக்க வாய்க்குள்ள அதை போட்டு விட்டு பாக்கி பழத்தை தோலோடு எடுத்துன்னு வந்தாராம். அந்த தம்பதி உட்காண்டிருக்கான். அந்த கணவர்கிட்ட கேக்குறார், அப்பா இது எனக்கு அம்மா மாதிரிப்பா, நான் குழந்தை, நான் அவளை ஊட்டி விடலாமா அப்படின்னு கேட்டாரான். அவர் பயந்து பதறி விட்டார். அவர் தாராளமாக பண்ணுங்க சாமி, நான் என்ன சொல்ல போகிறேன். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாரான், அம்மா நான் அவனை குழந்த மாதிரிம்மா, தப்பாக எடுத்துக்காத, அவனுக்கு ஊட்டி விடலாமான்னாரான். நாளாவ சுவாமிக்கு கொடுத்தேன் பிரசாதம் அப்படின்னு சொல்லி தோலோடு கொடுப்பேன் சம்மதமா நாரான். சுவாமிகிட்ட கொடுத்ததுனால அந்த தோலுக்கு ஒரு மகிமை இருக்கான். அந்த தோலோடு அவள் வாயில ஊட்டினார். சுவாமி நான் அதை பார்த்தேன்னு ஒரு அம்மா சொன்னான். அவளுக்கு பேர்பட்ட பாக்கியம் சந்தான பிராப்தி சத்தியமா உண்டாயிருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அன்னைக்கு அந்த காட்சி எனக்கு தரிசனம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த சுவாமிகள் யாரு என்னங்கிறதையும் இவர் சுப்பிரமணிய சுவாமி பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணினவருங்கிறதையும், லௌகீக சிந்தனையே இல்லாத சதா பகவத் தியானத்திலேயே இருக்கிறவங்கிறதையும், அன்ன ஆகாரமே இல்லாதவர் எப்பவாவது கூழ் தான் சாப்பிடுவாருங்கிறதையும், அவர் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் மதுபானம் பண்ண விடாமல் மாம்ச உணவு சாப்பிட விடாமல் அத்தனை பேரையும் சன்மார்க்கத்துக்கு மாத்தினார் அந்த மகான். வீடு விடா போய் சத்தியம் வாங்கி அத்தனை பேரையும் மாத்திருக்கார். அவர் பூர்வத்தில்
தேரெல்லாம் கட்டக்கூடிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காராம். திருப்பதியில் இருக்கிற தேரை அவர் கட்டினதுன்னு அந்த ஊர்ல எல்லாம் சொல்லியிருக்கா. இதெல்லாம் பிற்பாடு அந்த அம்மா தெரிஞ்சுண்டு அது நமக்கு சொன்னான். எத்தனை மகான்கள், எத்தனை சித்த புருஷால் வந்திருக்கா தபோவனத்துக்கு. பன்றிமலை சுவாமிகள்னு ஒரு பிரசித்தமான மகான் நிறைய பேருக்கு தெரியும். அவர் தபோவனத்துக்கு வந்து தரிசனம் பண்ணினதையும் அன்னைக்கு சுவாமி வந்து சித்திகளை பத்தியும் சொல்லி அந்த சித்தியிலேந்து எப்படி அதை புறக்கணிச்சு முக்திக்கு போறதுங்கிறதையும் அழகான ஒரு பிரவச்சனமா பண்ணியிருக்கார். அதே பித்துக்குழி முருகதாசர் அவர்கள் அதை பார்த்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அன்னைக்கு நான் இருந்தேன், அத்தனை பக்தர்களோட அவர் வந்திருந்தார். சுவாமி யார் வந்தாலும் அவளை இன்முகத்தோட வரவேற்பார். அவளை சுவாமி திருத்துறது கூட ரெண்டாவது ஆளுக்கு தெரியாது. அப்படி லேசா அவளை பேசுறாப்பில் பேசி அவளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அவளோட ஆன்மீக வாழ்க்கையில ஒரு மேன்மையை ஒரு மலர்ச்சியை உண்டாக்கிடுவார். கசவனம் பட்டி அவதூதர் ஒரு சுவாமிகள் உண்டு, மௌனி. பழனி திண்டுக்கல் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். சுவாமி சொல்வார் அது ஒரு துருவ நட்சத்திரம்னு சொல்லி ராஜவாணிக்கு நாடார் உள்பட பல பக்தால சுவாமி அனுப்பிச்சிருக்கார். வஸ்திரம் கிடையாது, சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி அவதூதர். ஆரம்பத்தில் ஊர்ல பரிகாசம் பண்ணியிருக்கா, கல்லெல்லாம் கூட விட்டு அடிச்சிருக்கா வா ஊர்ல. அவர் எதுவும் மழையை பொருட்படுத்துறதுல, வெயில பொருட்படுத்துறதுல, அழுக்கு தெரியாது, பசி தெரியாது, தாகம் தெரியாது, இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாத. என்ன பரிகாசம் பண்ணாலும் தெரியாது அப்படின்னா நாலாவட்டத்தில் ஒரு இவர் மகான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டா எல்லா ஜனங்களும். அவர் தரிசனம் பண்றது அத்தனை துர்லபமா, ஒரு பக்தர் சொன்னார் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாருங்க திடீர்னு அப்படியே மறைஞ்சு போயிடுவார். நடந்து போயிட்டே இருக்கதே திடீர்னு மறைஞ்சு போயிடுவாராம். ஒரு டீ கடையில் அவருக்குன்னு ஒரு கோவலை வச்சிருப்பாளாம், அங்கேருந்து போய் அந்த குவளை எடுத்து டக்கு டக்குன்னு தொட்டு வரான். உடனே அதில் அதை டீ விடுவாராம், கொதிக்க கொதிக்க அப்படியே குடிச்சிட்டு போயிடுவாரான். கிராமத்துக்காரா யாராவது சிகரெட்டோ சுருட்டோ பற்ற வைப்பா அவருக்கு உதட்டில் வச்சு, அதை ரெண்டு இழுப்பு இழுத்துட்டு அந்த அப்படி தட்டு வரான், அதை எடுத்து விபூதி ஆட்டு போலாம். எத்தனையோ பேருக்கு பலவிதமான அனுகூலங்கள், அனுகிரகங்கள், வியாதி நிவாரணம், கஷ்ட நிவாரணம் எல்லாம் அவளால் ஆயிருக்கு. ஆனால் அவர் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. அனுகிரகம்ங்கிறது என்னன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி தான், ரொம்ப பரம கருணை வந்துருத்தும் வச்சுக்கலாம், எட்டி ஒரு உதவ விடுவார், அதான் அனுகிரகம். ஆனா அந்த உத வாங்கின வாளுக்கு அத்தனை விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுமா, அந்த உதைக்கு காத்துன்னு இருப்பாளாம், லேசில் கிடைச்சிடாதான் அந்த உதை அப்படின்னா அவரை பத்தி சொல்லப்படுறது. இந்த மகான் கிட்ட நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கார் சுவாமி. சுவாமிகளுடைய மகாசமாதிக்கு பிறகு இவரோட பெருமையை கேள்விப்பட்டு சுவாமி இருக்கும்போதே சொல்லியிருக்கார் பக்தாள்கிட்ட, எங்கிட்ட இதை சொன்னவா வந்து சுவாமியோட மகாசமாதிக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க கிடைச்சதுன்னா. போனோம், ஒரு கட்டில் அப்படி படுத்துட்டு இருக்கார் ஒரு அம்மன் கோவிலில், சுற்றி நிறைய ஜனங்கள்லாம் நின்றுருக்கா. ஒல்லியான திருமேனி, உடம்புல வஸ்திரம் இல்லை, அவர் வாட்டுக்கு படுத்துட்டு இருக்கார். நிறைய பேர் யார் யாரோ ஏதோ பேசுறா, எதுக்கும் அவர்கிட்டேருந்து ரியாக்ஷனே இல்லை, பார்வை சலனம் இல்லாமல் அப்படியே இருக்கு. நமக்கு எங்க போனாலும் சுவாமி தானே தோணும், சுவாமி அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கார், எங்க போனாலும் நம்ம குருவை நம்ம நினைச்சுக்கணும். அதனால அங்க அவர்கிட்ட நின்று கொண்டு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் குருஜி எழுதின ஞானமணி மாலையிலேருந்து ஒரு பாட்டு, சண்முகப்பிரியா ராகத்துல, சத்குரு ஞானானந்த தஞ்சம் தஞ்சம், சத்குரு ஞானானந்த நின்றவனே, சிவமாகி நின்றவனே.
அத்தனே அண்ணலே ஆதியே ஜோதியே அத்தனே அண்ணலே ஆதியே ஜோதியே தஞ்சம் தஞ்சம் குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம் குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம் குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம் குருநாதா தஞ்சம் தஞ்சம் குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம் குருநாதா சத்குருநாதா ஞானானந்தா தஞ்சம் தஞ்சம் குருநாதா பாடின உடனே ஆட்ட ஆரம்பிச்ச உடனே கட்டில இருந்து டிங்குன்னு உட்காந்துட்டாராம். அது வரையில் அசைவே இல்லை. யார் யாரோ வந்திருந்த சாமி எனக்கு இதானு அதானு ஒன்றுத்துக்கு ரியாக்ஷன் இல்லை. திரும்பியே பார்க்கல. இந்த அம்மா வந்து இப்படின்னா பக்கவாத்தியத்தை வச்சு நான் பாடுவா போன இடத்த இப்படி ஒரு ஆசையாக பாடுறதுதான். மகான்கள் வந்து பக்கவாத்தியம் இருக்கா, ஸ்ருதி இருக்கா, ராகம் இருக்கா, தாளம் இருக்கான்னு பார்க்க மாட்டான், பக்தி இருக்கான்னு மட்டும் பார்ப்பான். அப்படி பாடின ஒன்று டிங்குன்னு ஏந்து உட்காந்து முழு பாட்டுக்கு தாளம் போட்டாராம். முழு பாட்டுக்கும் தாளம் போட்டு ரசிச்சுட்டு அவளுக்கு பிரசாதம் கொடுத்துருக்கான். அவள் சுத்தி இருக்கிறவாள்லாம் ஆச்சரியமா இவ்வளவு நேரம் நாம நிக்கிறோம், என்னென்னமோ கேட்கிறோம், சாமி யாரோ புதுசா வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, சாமி திரும்பி பாக்குறது என்ன? அந்த அனுபவம் வாங்கின்ற வாளுக்கு தெரியும் அந்த சுவாமியுடைய நாமாவுக்கு இந்த இடத்துல என்ன மரியாதைங்கிறது, குருநாதனுடைய திருநாமாவுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு மரியாதைங்கிறது அவளுக்கு தெரியும். எத்தனையோ மகான்கள் சித்த புருஷாலெல்லாம் சுவாமியோட மகிமையை தெரிஞ்சுட்டான்னா சாமான்யமா உள்ளவாள் அந்த நிலைமைக்கு உயர்த்துறதுங்கிறது தான் சுவாமி தன்னுடைய பணியாகவே பண்ணியிருக்க.
முமூக்ஷுக்களா இருக்கக்கூடிய நல்ல வைராக்கியசாலிகள்லாம் சுவாமியை தேடி வருவா. அவ எந்த படியில இருக்காளோ அங்கேருந்து ஒரு படி மேல ஏத்தி விட்டுருவார் சுவாமி. ஒன்னும் தெரியாதவ வந்தா கூட அவளுக்கும் கிருப பண்ணி அவ நிலைமைக்கு தான் இறங்கி வந்து தன் நிலைமைக்கு அவளை ஏத்தற மட்டுக்கும் ஓயவே மாட்டார் சுவாமி. ஒரு பக்தர் எழுதுறார், ஞான தபோதனரை வாவென்றழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு அருணகிரியான அருணாச்சலத்துக்கு ஒரு பேருண்டு. அந்த மலை என்ன பண்ணுமா, எந்த ஊர்ல யாரு ஞான வேட்கையோடு இருந்தாலும் அவளை வான் அப்படி காந்தம் போல இழுத்துடுமா. அவர் சொல்றார், நம்ம கிரி இருக்கே இது ஞான தபோதனரை மட்டும் இழுக்கிறது இல்ல, ஒண்ணும் தெரியாதவன் முட்டாள் மட்டி பதித்தன் பாப்பி பாமரன் யாரா இருந்தாலும் அத்தனை பேரையும் இழுத்து அவ்வளவு பேரையும் பக்தனாக யோகியாக ஞானியாக மாற்றக்கூடியதுன்னு சொன்னாராம். அவாவா அனுபவத்துல பார்த்திருக்காங்க. ஒரு பக்தர் தன் அனுபவத்தை எழுதுறார், சிலோன்ல உள்ளவர் அவர் பொழப்புக்கா வந்திருப்பார் போல் இருக்கு நம்ம தேசத்துக்கு. பல இடங்கள்ல ஏதாவது வேலை செஞ்சுதான் பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமை. அகஸ்மாத்தாகவோ அவருடைய நல்வினை பயனாகவோ தபோவனத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். ஆனந்தமா ஸ்தோத்திரங்கள் கேட்கலாம், பஜனை கேட்கலாம், வேளைக்கு பிரசாதம் கிடைக்கும், கண்ணுக்கு விருந்தாக சத்குருநாதர் தரிசனம், கருத்துக்கு விருந்தாக அவருடைய அற்புதமான உபதேச மொழிகள், நாக்குக்கும் வயத்துக்கும் அவருடைய பிரசாதம், காதுக்கு அற்புதமான நாம சங்கீர்த்தனம், அப்படி அந்த சூழ்நிலையே உனக்கு மனசுக்கு ஒரு ரஞ்சகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா. அங்க இருந்துட்டார். ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு தபோவனத்துல, ஓயாம கட்டட வேலை பண்ணிட்டே இருப்பா. அது யாரோ கேட்டதுக்கு சுவாமி சொன்னாராம், அந்த மேஸ்திரியோட, சாமி இந்த செவரு நல்லா தானே இருக்கு சாமி, இப்பதானே கட்டணம் இடிக்க சொல்றேன்னு கேட்டதுக்கு, கிட்டவா ஆசிரமத்துல கொஞ்சம் பணம் சேர்ந்து போயிடுச்சு அது காலி பண்ணிடுவோம், திடீர்னு செவரு எழுப்பும்பார், திடீர்னு இடியும்பார், ஏதாவது பண்ணிட்டே இருப்பார். ஐயர் அவரோட விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையார் தான், யாருக்குமே புரியாது. அப்படி ஒரு கட்டடம் கட்டியிருக்கா இவர் இந்த சிலோன் பக்தர். அப்போ சின்ன பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். அவளுக்கு நாம உதவி செய்வோமே அப்படின்னு சுவாமி சொன்னாராம். இவர் தன்னை சொல்றாரு நினைச்சுன்னு அங்கேருந்து போய் அது ஏதோ உதவி செய்ய போயிருக்கார், நம்ம வேலை அது இல்லையே அப்படின்னாராம். ஓ அவர் யாரை சொல்றாரோ அவ தான் செய்யணும் போல் இருக்கு, நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சுன்னு வந்துட்டாராம். சின்ன சின்ன எடுபடி வேலைகள்லாம் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு குடும்பம் சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கா. ரொம்ப நீண்ட நாள் பக்தாள் போல் இருக்கு. சுவாமி அவளை ரொம்ப அன்போடு உபச்சரணை பண்ணினார், ரூமெல்லாம் தங்க கொடுத்தார். இவரும் அவளுக்கு சின்ன சின்ன உபகாரம் எல்லாம் பண்ணினார். அவளுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவர் எழுதியிருக்கார், சட்டுன்னு வெளியிலெல்லாம் என்ன மாதிரி ஏழைகள் பார்க்க முடியாத விலை உயர்ந்த சாமான்கள்லாம் அவளோட அறையில் இருந்தது. அவள் எடுத்துன்னு வந்திருக்கா அங்கேருந்து. தப்போனில் எத்தனை நாள் இருக்கோமோ அதுக்கு அவளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஏழை பசங்கன்னா வாசனை சோப்பு பார்த்துருப்பாளா, ஷாம்பு பார்த்துருப்பாளா, பவுடர் பார்த்துருப்பாளா, அது மாதிரிலாம் ஏதோ சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. அப்பப்போ இந்த பையனை கூப்பிட்டு ஏதோ சின்ன வேலையெல்லாம் கொடுப்பா, அதெல்லாம் இவர் செய்வார். இவர்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவா. இப்போ நீ ரூமை பூட்டி சாவி வச்சுக்கோப்பா, நாங்கள் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம்பா. இவர் சாவி வச்சுப்பார் அவ்வளோ நம்பகமாக. அவ இல்லாத போது ரூம் எல்லாம் கூட்ட சொன்னா கூட அவர் பெருக்கிட்டு எல்லாம் வருவார். எதையும் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா என்ன அந்த சோப் எடுத்து அண்ணா இருக்கேன், இந்த பவுடர் ஆஹா இதெல்லாம் எங்க நம்ம வாங்க போறோம், இந்த மாதிரி ஒரு அல்பமா ஏதோ எண்ணங்கள் இருந்திருக்கு போல் இருக்கு. ரெண்டு மூணு வஸ்துக்கள் எடுத்து பார்த்திருக்கார். ஒரு ரெண்டு மூணு நாள் வரல வாழ்க்கை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவ இந்த பையனை பார்த்தா பேசுறது இல்லை, சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கிறது இல்லை, என்ன சாமி ஏதாவது பேசினா மூஞ்சி திருப்பிக்கிறா, சாவி கொடுக்கறது இல்லை, படக்குன்னு போட்டுட்டு பூட்ட ரெண்டு தினம் இழுத்து பார்த்துட்டு இந்த பையனை ஒரு முறை மறைச்சிட்டு போறா. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இவர் எழுதியிருக்க, நான் நினைச்சிட்டேன் இவா நாலஞ்சு நாள் இருந்துட்டு இவா கார்ல மெட்ராஸ் போகும்போது எனக்கு மெட்ராஸ் போறதுக்கு கையில காசு கிடையாது, இவாளோட அப்படி ஓசியில ஒட்டின்ட்டு நான் போயிடலான்னு பார்த்தேன், ஏதோ பழுப்புக்கு ஏதாவது வழி வழி தேடிக்கலாம்னு நினைச்சிருப்பார் போல் இருக்கு. இங்கே வந்து இருந்தாச்சு தபோவனத்தில், இனிமேல் நம்ம பழுப்புக்கு ஏதாவது வழி தேடிக்கணும்னு நினைச்சிருப்பார் போல் இருக்கு. தனக்கு சுவாமி மிகப்பெரிய எதிர்காலம் வச்சிருக்காருன்னு அன்னைக்கு அவருக்கு தெரியாது.
நன்னா பழகி இருந்துட்டு திடீர்னு இப்படி முக்காலபம் பண்ணாலும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏதாவது மரியாதை குறைவாக நடந்துட்டோமா, ஒரு சாமான எதுவும் நம்ம எடுக்கலையே, அந்த மாதிரி புத்தியாக நமக்கு கிடையாது, ஏதாவது காணாமல் போய் நம்ம மேலே ஒரு பழியாக நினைக்கிறாளோ, அதனால் ஐயா இந்த மாதிரி அப்படின்னு பேச வந்தால் கூட படக்கு நான் நடைபெறுவானா. இப்படியும் ரெண்டு மூணு நாள் இருந்தது, மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தார். திடீர்னு சொல்லிக்காம கொள்ளிக்காமல் சுவாமிகிட்ட மட்டும் பிரசாதம் வாங்கிட்டு இந்த பையன் ஒன்றுமே சொல்லிக்காமல் அவ்வளவு பழகிட்டு டபார்னு கிளம்பி அவள் காரில் போயிட்டான். இவரோட கனவு அப்படியே இடிஞ்சு தரமட்டமாக போயிடுது. அந்த வேதனையில ரெண்டு நாளைக்கு சாப்பிடவே இல்லையா, ரொம்ப வருத்தம். வாட்ச்மேன் கூப்பிட்டாராம், ஏ சிலோனு அப்படின்னு கூப்பிட்டாராம். ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. ஆமா, அந்த பெரிய மனுஷங்கள்லாம் நல்லா பழகிட்டு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கல, உன்னை ஒரு மாதிரியா நடத்தினாங்கல்ல. ஆமா, யாரோ போய் அவங்கள்ட்ட உங்களை உன்னை பத்தி போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிதான் நீ நினைக்கிற. ஆமா, யாருன்னு தெரியல, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னால் நீ வருத்தப்படுவேண்ணா. யாருன்னா இந்த உள்ள இருக்க சாமி, அந்த சாமி தான் உன்னை பற்றி சொல்லி கொடுத்துருத்துண்ணா. இவருக்கு வேதனை தாங்க முடியல, நான் தெய்வமாக வணங்கின்னு இருக்கிற குருநாதனாக இப்படி ஒரு காரியம் பண்ணினார், என்னை பற்றி நிச்சயமாக இவர் மாதிரி யாராவது சொல்லியிருந்தால் தான் அவள் அப்படி நடந்துப்பான், இல்லைன்னா ஒரு சம்பவமும் நடக்கலையே. சுவாமி பார்க்கறதுக்கே பிடிக்கல. ரெண்டு நாள் அவர் முகத்திலேயே முழிக்காம சாப்பிடவும் சாப்பிடாம அப்படியே தப்பத்தில் எங்கெங்க சுத்தின்னு வர, மெட்ராஸ் போறதுக்கு வழியில் கையில தம்பிடி காசு கிடையாது. ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டார். ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பக்தரை கூப்பிட்டு அந்த சிலோனை கூப்பிடு அப்படின்னாரான். இவர் போய் சாமி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி தானே ஆகணும் பண்ணினார். கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே அணைச்சுண்டாரான் அந்த பையனை. ரெண்டு நாள் சாப்பிடலையா, கண்ணில் தண்ணி முட்டின்னு வந்துடுத்தோ. ஆமா, நம்ம எதுக்கு வந்தோம் தபோவனத்துக்கு? லௌகீக விவகாரங்கள்லேருந்து விடுபட்டு உயர்ந்த ஆன்மீக லட்சியத்தை அடையணும், அதுதான் நோக்கமாக இருக்கணும். இந்த ஆடம்பர வஸ்துக்குள்ள நமக்கு எதுக்கு நாட்டம்னு கேட்டாராம். இவர் ஒன்றுமே சொல்லலை. இந்த லோக விவகாரங்களில் இந்த வஸ்துக்குள்ள நமக்கு எதுக்கு நாட்டம்னாராம். அதெல்லாம் வேண்டாம், ஆகாரம் எடுத்துப்போம் அப்படின்ன உடனே அந்த சின்ன சின்ன வஸ்துக்கள்ல நமக்கு ஆசை இருந்ததும் காரில் மெட்ராஸ் போகணும்னு நினைச்சதுக்கு சுவாமி இப்படி பண்ணியிருக்காரு. அவர் புரிஞ்சுட்டார், மன்னிப்பு கேட்டார், நமஸ்காரம் பண்ணார், உள்ள போய் சாப்பிட்டார். சுவாமியுடைய அந்த ஒரு இன்சொல், அந்த ஒரு இனிமையான வார்த்தை, அவருடைய அந்த ஸ்பர்சம், அவருடைய அந்த கருணா கட்டாட்சம் எப்பேற்பட்டவாளையும் மாத்திடும். இன்னொரு நாளைக்கு மைசூர் மகாராஜா வந்திருக்கார். அன்றைக்கே ரெண்டு மூணு நாளைக்கு நிறைய விஐபிஸ் வந்து போயிட்டு இருக்கா. தபோவனத்தில் ஒரே கெடுபடி, ஆட்கள் வரதும் போகிறதுமா இருக்குது. சாமியை கிட்ட போய் பார்க்க கூட முடியல. சாதாரண நாளில் சுவாமியை கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரித்து பேசுவார். இவர் கூட இன்னொருத்தர் யாரோ பேசின்னு இருந்தாராம். அதனால் பெரிய பெரிய பணக்கார பக்தாலெலாம் வந்துட்டா நம்மளால் கிட்டே போக முடியாது, சாமிக்கு எங்கே நம்மளெல்லாம் பார்க்க முடியும் இப்போ அப்படின்னு பேசின்றாளாம். இவாளுக்குள்ள அந்தரங்கமா மைசூர் மகாராஜா வந்திருக்காருன்னு சுவாமி தரிசனம் கொடுத்துருக்கிறதுக்காக தன்னுடைய அறையிலேருந்து அப்படி வெளியில் வர்றார். தள்ளி இந்த பேசின ரெண்டு பேர் நின்றுருக்கான், இந்த சிலோன் பக்தரும் இன்னொருத்தரும். சுவாமி அவளை பார்த்துட்டு, ஆமாமா நிறைய பணக்கார பக்தாலாம் வந்துட்டா சுவாமி அவளை தான் கவனிக்கும், நம்மளை பார்க்கறதுக்கு ஏது நேரம் அப்படின்னு அவளை மாதிரி நையாண்டி பண்ணிட்டு மோமாக்கட்டில் ஒரு இடி இடிச்சு அப்படி அபிநயம் பண்ணிட்டு திருச்சிண்ட போயிட்டாரா. எங்க எது பேசினாலும் சுவாமிக்கு தெரிஞ்சிருந்து சார் அந்தராத்மாவான்னா இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நினைப்புகள்லாம் கூட இல்லாமல் இருந்துட்டேன். ஒரு நாளைக்கு காத்தால தபோவனத்தில் ஒரு 9 மணிக்கெல்லாம் இலை போட்டால் சாப்பிட சொன்னார் சுவாமி. நான் உட்காண்டேன் பந்தியில், இட்லி பரிமாறினா தொட்டுக்கிறதுக்கு ஏதோ சாம்பாரோ சட்னியோ விடப்பரா போல் இருக்காது. இவர் சாப்பிட்றதுக்காக காத்துன்ட்ருக்கார். சுவாமி எப்போவுமே பந்தி நடக்கிறத வருவார், வந்து எல்லாருக்கும் சரியாக பரிமாறுறாளா எல்லாம் பார்ப்பார், தானே சமயத்தில் பரிமாறுவார். இவர்கிட்ட வந்து அப்படி குனிஞ்சு ஒரு பார்வை பார்த்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு இந்த புருவ மத்தியில் லேசாக அப்படி தொட்டு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாராம். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, கண்ணை திறந்து பார்க்கும்போது சாயந்தரம் 4:30. காத்தால 9 மணிக்கு உட்காண்டிருந்தவர். இது வந்து அஷ்டாங்க யோகத்தில் மிக உயர்ந்த நிலையான சமாதி நிலையான்னு கூட அன்னைக்கு எனக்கு தெரியாது.
இத்தனை மணி நேரம் நான் தியானத்தில் அப்படி உட்கார்ந்தது, எண்ணமற்ற நிலையில உட்கார்ந்து இருந்ததில்லை. அந்த ஆனந்தத்தை என்னால் வர்ணிக்க முடியாத அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஆன்மீகமாக போயிடுத்து எழுதியிருக்கேன். எழுதினவர் பேர் என்ன போட்டிருக்கா, சிலோன் முருகேச சுவாமிகள்னு போட்டிருக்கா. இப்போ அவரோட நிலை, அவர் ஒரு சுவாமிகள், ஒரு மலேசியா பக்தரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் சிலோன் போயிருந்தேன், அங்க காயத்ரி சித்தர்னு ஒரு மகான் இருக்கார், பெரிய திருவுருவம் வச்சு குருநாதர் வழிபட்டு இருக்கார், நான் தபோவனத்தை கைங்கரியம் பண்ணினவன், சுவாமி கிருப்பையால் இன்னைக்கு நான் அப்படி இருக்கேன்னு சொல்றார். ஏகப்பட்ட பக்தாள் அப்படின்னு சொன்னார். இந்த முருகேச சுவாமிகள் தான் அந்த காயத்ரி சித்தரும் குருநாதருக்கு தான் தெரியும். அப்படி தன்கிட்ட குற்றவல் பண்ணினவாளை கூட அவ நினைச்சு பார்க்க முடியாத அத்தனை உயரமான ஸ்தானத்துல சுவாமி ஏத்திடுவார். சம்சார வாழ்க்கையில இருந்துட்டு சுகதுக்கங்கள்ல வாழ்க்கையோட மேடு பள்ளங்கள்ல இருக்கக்கூடியவாளை கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி, அப்படியா ரொம்ப கஷ்டமா இருக்கா, வேண்டிப்போம், கோவில வலம் வருவோம், கருணாம்பிகை இருக்கா அம்பாள் பார்த்துப்பா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், கஷ்டமெல்லாம் சூரசம்ஹாரம் பண்றாப்புல தீர்த்துடுவார் அப்படின்னு அவள்கிட்ட ரொம்ப இனிமையா பேசி, என்ன விஷயமா கஷ்டத்தை சொல்ல வந்திருக்கோமோ அது அந்த எண்ணம் கூட நமக்கே, நமக்கு தான் கஷ்டம் வந்தது அப்படின்னு நாமளே நினைக்கிறாப்புல பண்ணிடுவாராம். சில பக்தாள் வரும்பொழுது ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தோடு வருவா, நம்ம முதல்ல போய் ஆகாரம் எடுத்துன்னு வந்துருவோமே அப்படின்பாராம். அவ சாப்பிட்டுட்டு வந்த உடனே, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்போம் பாராம், சொல்ல விட மாட்டாராம். அப்புறமா சாயந்தரமா வந்த உடனே, ஆமா ஏதோ சொல்லணும்னு வந்ததே என்னது மாலாம், சுவாமி ஒண்ணும் இல்லை உங்களை தரிசனம் பண்ண வந்தோம் மாலாம். அந்த அளவுக்கு மனசுலயே அந்த துன்ப எண்ணமே இழவிடாமல் பண்ணி அவளை முழுசா மாற்றி, உலக விஷயத்தில் ஈடுபட்டவாளுக்கு மனைவி குழந்தைகள் பதவி பணம் சொத்து பத்துக்கள் விவகாரங்கள் விரோதம் இப்படித்தானே நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட எண்ணங்களா இருக்கிறவாளுக்கு குருநாதனை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாமல் பண்ணிடுவார். இதுதான் சுவாமி பண்ணின மிகப்பெரிய அனுகிரகம். வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு காலகட்டத்துல தான் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில சுவாமி நம்மளை கொண்ட விட்டுருக்காரு அப்படிங்கிறது அந்த பக்தாலே தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது, ஆகா நம்ம எப்படி இருந்தோம், என்னமான கதியில நம்ம ஆயிருப்போம், நம்ம சுதந்திரமா இருந்திருந்தா சுவாமி எப்படி நம்மளை ஆளாக்கியிருக்காருன்னு தெரியுமா. அப்படி எத்தனையோ பக்தாலே சுவாமி எப்படி இந்த ஸ்பர்ஷ வேதிங்கிறது சாதாரண உலோகத்தை சுவர்ணமயமாக தங்கமாக மாத்துமோ, அது மாதிரி சாமான்யமான ஆசாபாசங்கள்ல உழன்று இருக்கிற பக்தால அவளுக்கு பெருசா அட்வைஸ்ன்னு ஒண்ணும் இல்லை, இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதேன்னு பெருசா திருத்தம் எல்லாம் இல்ல. அபிஷிக்தானந்த சுவாமி சொல்றார், சன்னியாசிங்கிற நிலையில ஒருத்தர் சுவாமி கிட்ட போனா அவளுக்கு நல்ல சோதனைகள் கொடுத்து அவளை பக்குவப்படுத்துவார். சம்சாரிகளா இருந்தா எத்தனை தப்பு பண்ணினாலும், இது ஒண்ணும் யாரும் பண்ணாத தப்பு இல்லையே பரவாயில்லம்பறான், இது ஒன்றும் புதுசு இல்லையே, இதெல்லாம் சுவாமி கேள்விப்பட்டிருக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, இந்த இடத்துல அப்படி எல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லை அப்படி சொல்லி அவளை மனசுக்கு ஒரு சாந்தமான நிலைமையை கொடுத்து, கடுமையான விரதங்கள் சிரமப்படுத்தக்கூடிய பூஜை முறைகள் அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு கொடுக்காமல் தபோவனத்தில் இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ஹாலிடே ரிசார்ட் மாதிரி பண்ணிடுவேன். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா நிம்மதி வேணுமா தபோவனம் போகணும் அப்படின்னு எந்த விதமான கெடுபடியும் இல்லாத பண்ணி, அந்த இருக்கிற நிலையிலேயே குருநாதனுடைய தியானமும் அந்த தியானத்தினால் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொடுத்து கொடுத்து அவளை பக்குவப்படுத்துவார். ஞானானந்த விஜயம்ங்கிற பேர்ல சுவாமிகளுடைய அவதாரம், சுவாமிகள் சின்ன வயசுலேயே சக்தி நிபாதமுற்று கிளம்பினதும், பண்டரிபுரத்தில் தன் சத்குருநாதரை தரிசனம் பண்ணினதும், ஹிமாச்சலத்தில் பனி குகைகளில் கடுமையான தபஸில் இருந்ததும், அஷ்டாங்க யோகத்தில் மகா சித்தராக இருந்ததும், நம்ம பாரத தேசம் பூராவும் பர்மா சிலோன் மலையா எல்லா இடங்களும் சஞ்சாரம் பண்ணினதும், கதிர்காமத்தில் ஷட்கோண யந்திரம் வச்சது, அந்தோணி மலையில் வேல் நட்டது, மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவிலில் வேல் நட்டது, வெவ்வேறு இடங்களில் ஆசிரமம் அமைச்சது, பல சாதகாளுக்கும் பக்தாளுக்கும் அனுகிரகம் பண்ணினதெல்லாம் ஞானானந்த விஜயத்தில் பார்த்தோம். ஞானானந்த சாகரத்தில், ஞானானந்தம் சாகரம் தானே, அருள் கடல் தானே, அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது போல லீலைகள் வந்து கொண்டே இருக்கும் தானே, அதில் சுவாமிகள் பக்தாளுக்கு பண்ணின லீலைகளில் நமக்கு தெரிஞ்சதாக பிரசுரமானதாக நாம் கேள்விப்பட்டதாக உள்ள லீலைகளில்
ஒரு சிலது ஒரு ஒரு சப்தாகம் ஏழு நாளைக்கு அனுபவிச்சோம் சென்ற வருஷம். இந்த வருஷம் ஞானானந்த வைபவம்ங்கிற பேர்ல சுவாமி இன்னைக்கும் பண்ணிக்கொண்டே இருக்கார் லீலை. சுவாமிக்கு எப்படி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லையோ, அவர் லீலைக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. வைராக்கியசாலிகளான முமூக்ஷுக்களான பக்தால் ஆட்கொண்டதிலிருந்து சாதாரண ஜனங்களை ஆட்கொண்டது வரையில் சுவாமி அவளுக்கு சொன்ன அற்புதமான செய்திகள்லேருந்து பக்தாளுக்கு பண்ணின வெவ்வேறு விதமான அனுகிரகங்கள்ல திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது லீலைகள்னா ஒரு கல்யாணம் ஆகலைன்னா அவளை கல்யாணம் ஆறுது, குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கிறது, இப்படிதான் நமக்கு தோணும். ஒரு சுவாமிகள்னுட்டு அங்க போனா ஞானம் கிடைக்கும், ஞானம் மட்டும்தான் கிடைக்கும்னா அங்க எத்தனை பேர் போவாளோ தெரியாது. சுவாமி ஆனா ஞானத்துக்காக தான் வந்திருக்கார், அதுக்காக தான் இருக்கார். ஆனாலும் ஒரு நன்னா படிக்கிறவாளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறது மாதிரியான ஒரு லீலைகள் பக்தாளுக்கு. ஆகா இங்க போனா என் கஷ்டம் தீரும், என் பாரம் தீரும் அப்படின்னா தான் சாமானிய ஜனங்கள் வருவா. அவளுக்கு அப்படி அனுகிரகமும் பண்ணி அதோடு நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய ஞானானந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக்கி அவளும் அவ சந்ததியும் தொடர்ந்து 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 தபோவனம் வரும்படியாக பண்ணி அவ இருக்கக்கூடிய ஊர்கள்லையோ வெளிநாடுகள்லையோ பிரதேசங்கள்லையோ நம்ம வீடே ஒரு தபோவனம், சுவாமி இருக்கிற இடமே தபோவனம்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடைய வாழ்க்கையில பிரதி சுவாசமும் உள்மூச்சு வெளிமூச்சு கூட ஞானானந்தான்னு வரும்படியாக அவளுக்கு அப்படி ஒரு பிரேமையை கொடுத்து அபிஷிக்தானந்தர் எழுதுறார். சுவாமி பக்தாள் மேல காட்டின அன்பு எப்படி இருக்கும்னா அந்த அட்டாச்மெண்ட் வேர்ல்டி அஃபேர்ஸ்ல டிட்டாச்மெண்ட்டை கொடுக்குங்கிற சுவாமியுடைய அவருடைய அந்த பற்று உலகத்துல பற்றின்மையை கொடுத்துடுமா. வேற எல்லா விஷயங்கள்லையும் பற்று இல்லாமல் சுவாமிகிட்ட மட்டுமே பற்று இருக்கிறா போல பண்ணி அப்பேற்பட்ட நிலையில தன் பக்தாளை உயர்த்தி அவளுக்கு மோட்ச பர்யந்தம் அனுகிரகம் பண்ணி அவ சந்ததிகளையே காப்பாற்றக்கூடியவர் குருநாதர். அதனால சுவாமி பக்தாள்லாம் பார்த்தா ஒரு குருவை ஆசிரியிக்கிறோம்ங்கிறத விட நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சுவாமி, சுவாமி குடும்பத்துல நாமளும் இருக்கோம் அப்படிங்கிற பாவனையில தான் பக்தாள்லாம் பழகுவா. அப்படி சுவாமி பண்ணிருக்கிற அநேக லீலைகளை 29ஆம் தேதி வரையில் நாம சத்குரு ஞானானந்தா ஹால்னு பேர் இருக்கக்கூடிய இந்த அழகான அரங்கத்தில் இந்த இடத்துல எத்தனை பஜனைகள் நடந்து நம்மளும் கலந்துட்டு இருக்கோம். குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பாடும்பொழுது நாங்கள்லாம் பின்னாடி இருந்து அதை பாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எத்தனையோ சத்சங்கம் அனுபவிச்சிருக்கோம். அப்படி இன்னைக்கும் மாசாந்திரம் பஜனை நடக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கு. இந்த இடத்துல சுவாமியுடைய லீலா வைபவங்களை நாம் அனுபவிக்க போறோம். ஞான ஒளியிலையும் ஞானானந்த தரிசனம், ஞானானந்த விலாசம், சத்குரு ஞானானந்தா, குரு அண்ட் டிசைபிள், இந்த மாதிரியான நூல்களில் வெளிவந்த செய்திகளும் அனுபவங்களுமாகவே பெரும்பாலும் இருக்கும். சிலது பக்தர்கள் தனிப்பட்ட முறையில் நமக்கு சொன்ன அனுபவங்களும் அதில் இருக்கும். அப்படி குருவோட அனுபவங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்வது போல பகவானுடைய சிந்தனையே இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடி கொண்டு பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறதுனா ரொம்ப நேரம் தியானிக்க முடியாது, மனசு சட்டுன்னு வெளியில் வந்துடும். ஆனால் லீலா தியானம்னுட்டா எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம், படிக்கலாம், பாடலாம், அதுக்கு முடிவே கிடையாது. அந்த 2 மணி நேரம் நாம சத்குருநாதருடைய சிந்தனையில் ஈடுபட்டிருக்கோம்னு சொன்னா அது லீலா தியானமான இதுல தான் முடியும். 2 மணி நேரம் குருநாதரை பத்தி பாடினா அப்படியே ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். 2 மணி நேரம் அவர் பக்தாளுக்கு பண்ணின கிருபைகளை கேட்கலாம். சொன்ன லீலைகளையே திருப்பி திருப்பி சொன்னாலும் அழுக்கவே இழுக்காது, திருப்பி திருப்பி கேட்டாலும் அழுக்கவே இழுக்காது. அப்படி சொல்றவாளுக்கு ஒரு ஆனந்தம், கேட்கிறவாளுக்கு ஒரு ஆனந்தம், மனசு மிக உயர்ந்த நிலையில அப்படி பறந்து போய் ஆஹா இப்பேற்பட்ட ஒரு சுவாமி அப்படின்னு தோணிடும். இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணினோம், இவருடைய திருவடிப்பட்ட ஆசிரமத்துல நாமளும் நுழைஞ்சு ஒரு நாள் தங்கியிருக்கோமே, ஒரு பாத பூஜை பண்ணிருக்கோமே, குருநாதான் அவர் திருநாமத்தை சொல்லியிருக்கோமே, அவர் தரிசனம் பண்ணினவா இன்னும் சந்தோஷப்பட்டு ஆஹா அந்த சுவாமியை நான் பார்த்திருக்கேனே, அவரோட பேசியிருக்கேனே, அவர் பரிமாறி சாப்பிட்டுருக்கேனே, அவர் திருவடி பிடிச்சு விட்டுருக்கேனே, அவருக்கு நான் இந்த சேவை பண்ணியிருக்கேனே. சமீபத்தில் ஒரு பக்தர் வீட்டுக்கு வந்தார், அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு அழைக்கிறதுக்கு வந்திருந்தார். அவளாலாம் ஒன்றும் சொல்லவே முடியல, சுவாமி மாதிரி யாருப்பா வருவா, என்ன அன்பு என்ன கருணை, அப்படிலாம் யார்ட்டியா நம்ம பழக முடியுமா, அவர் இவ்வளோ பெரிய மகான் ஒரு பிரம்மஞானிங்கிறதுலாம் நமக்கு அப்போ தெரியவே இல்லையே, எத்தனை அன்பு எத்தனை கருணை,
நம்ம சொந்தக்கார ஆடல நம்ம அம்மா அப்பாட்ட கூட அந்த மாதிரி ஒரு அன்பு பார்க்க முடியுமா? இப்படித்தான் ஒரு ஒரு பக்தாலும் சொல்றா. அதனால அந்த அன்புல நனைஞ்ச உள்ளங்கள் சில பேர் எழுதுறா. இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஒரு தேவலோகத்தில இருந்து ஒரு வஸ்து அப்படி இறங்கி வந்து பூமியில செத்த நாள் இருந்துட்டு போயிடுத்துங்கிற ஆப்பில் இருக்கு. அன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலையேன்னு சொல்றான். மனுஷ வடிவம் எடுத்து நம்மளோட நடமாடினாலும் அன்னைக்கு நம்ம பழகிற போதும் அவரை மனுஷன்னு நினைக்கல, இவரதோ அமானுஷ்யமான சுரூபம்னு உள்ளுக்குள்ள தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனா பகவான் அன்னைக்கு நாம புரிஞ்சுக்கல. இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ற பக்தா எல்லாம் உண்டு. அந்த கருணை கடல் ஆறுகள்லாம் சமுத்திரத்தை தேடிதான் போகும். அந்த கடல் நம்மளை தேடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணித்து இந்த கிருபையை நாம எங்க பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு பக்தாலும் அந்த கிருப்பையை நினைச்சு நினைச்சு அனுபவங்கள்லாம் மலர்கள் எல்லாம் எழுதியிருக்கா. கும்பாபிஷேக மலர்ல எல்லாம் ஒரு மலர் வெளியிட்டும் போதே சுவாமிகிட்ட கேட்டாலாம், சுவாமி உங்களை பத்தி அனுபவங்கள்லாம் உங்க உபதேசங்கள்லாம் போட்டு ஒரு மலர் வெளியிடணும்னு இருக்கோம்னு சுவாமிகிட்ட கேட்டாலாம். சுவாமி அவளை பார்த்து சிரிச்சுட்ட, இன்னும் மலராவே இருக்கோமே, எப்ப காய்ச்சி பழுக்கிறது, இன்னும் பூவாவே இருக்கேன் அப்படின்னாராம். ஆனா அந்த சின்ன சின்ன முயற்சிகள் கூட சுவாமி ஊக்குவிச்சு அனுகிரகம் பண்ணினார். அவரோட படம் எடுக்கும்போது கூட சுவாமி சொன்னார், பிற்காலத்துக்கு பயன்படும்னு சொன்னாராம். இன்னைக்கு பயன்படுறது இந்த அனுபவங்கள்லாம் படிக்கவும் கேட்கவும் குரு தியானத்தில் ஈடுபடக்கூடிய பரம பாக்கியம் கிடைக்கிறது நமக்கு. ஒரு பெரியவர் சுவாமியை பத்தி கேள்விப்பட்டு தன் குடும்பத்தோடு வந்திருக்கார். வயசான கழவர், அவரோட மனைவி, அவருடைய மகன், மருமகள், மகள், மாப்பிள்ள, பேரன், பேத்திகள்னு ஒரு பெரிய பட. அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். சுவாமி எனக்கு இன்ன பேரு, நான் இந்த ஊரு, எனக்கு வந்து 70 வயசு ஆக போறது, இவன் என் பொண்டாட்டி, இவன் என் பெரிய பையன் சுவாமி அப்படின்னார். இந்த இன்ட்ரோடக்ஷனால் அவருக்கு என்ன போறது அப்படின்னார். அது யாரு அப்படின்னார். என் பேரன் அப்படின்னார். என்ன வயசு அப்படின்னார். 5 வயசுன்னார். நமக்கு 70 வயசுல கிடைச்சது, அவனுக்கு 5 வயசுல கிடைச்சிடுத்து, அது போரும்னார் சுவாமி. எந்த வயசுல சாதுக்கள் தரிசனம் கிடைக்கிறதோ அது வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடையறதுக்கு உதவும். மற்ற இன்ட்ரோடக்ஷனால ஆக போறது என்ன இல்லையா? அகஸ்தியர் சொல்றார், உத்தம மகாந்தம் தரிசனத்தால் விழையும் உள்ளத்தில் அமைதி உண்டா. மகான்களை தரிசனம் பண்ணினா என்ன லாபம்? உத்தம மகாந்தம் தரிசனத்தால் விழையும் உள்ளத்தில் அமைதி உண்டா. மனசுல அமைதி வரும். மகான்களை பார்த்தா பிரத்யக்ஷ அனுபவம் என்ன? மனசுல உடனே அமைதி கிடைச்சிடும். அதுதான் பிரசாதம். உயரும் உபதேச மொழி உட்குவிந்தே கேட்பின் உறுதியுடன் ஒளியும் உண்டா. நல்ல உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய உபதேச மொழிகளை கேட்கும் பொழுது வெறும் கேட்கிறதுல உட்குவிந்தே கேட்பின் அப்படியே ஸ்ரத்தையோட கேட்டால் உறுதியுடன் ஒளியும் உண்டா. மனசுல ஒரு திடமான பக்தி, ஒரு உள்ளொளியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். பக்தியோடு தினமும் பணிந்து தொழுதேத்தினால், ஒரு ஒரு நாளும் விடாமல் பரம பக்தியோடு குருநாதனை வழிபட்டால் பண்பான வாழ்க்கை உண்டா. வாழ்க்கையில பண்பு கிடைக்கும், நல்ல உயர்ந்த நிலையில வாழலாம். பண்பான வாழ்க்கையை பயனாக்கினால் உலகு பணிகின்ற நிலையும் உண்டா. அந்த பண்பான வாழ்க்கையை வாழும்படியான நிலைமையை கொடுத்து அந்த வாழ்க்கை வாழ்பவர்களை உலகமே பணிந்து வணங்குற மாதிரியான நிலைமையை கொடுத்துருவாளா மகான்கள் தரிசனம் பண்ணினாலே. தர்சனா தேவ சாதவகான மகான்களை தரிசனம் பண்ணி அவளோட பழகினாலே அப்பேற்பட்ட பரம பாக்கியம் கிடைக்கும்னு அகஸ்தியர் சொல்றார். அந்த குருநாதனுடைய தியானமே மிக உயர்ந்த நிலையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அந்த லீலா தியானமான குருநாதனுடைய கருணையை இன்னும் ஒரு 4 நாளைக்கு நம்ம அனுபவிக்க போறோம். சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி போற்றி சகல பரிபூரணமா, ஸ்வரூபம் போற்றி போற்றி போதலேஷம் ஸ்வரூபம் போற்றி
சிதாகரிய பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அத்வைதமான பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அகண்டம் மதம் பர ஸ்வரூபம் போற்றி போற்றி கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும் காம்போஜ மகனீய குணாண்டவம் மதுரா பாஷணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தையே ஞானானந்தம் 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 சத்குரு ஞானானந்த பகவானுக்கு ஜெய் ஆச்சாரியார் திருவடிக்கு சரணம் ராஜராஜேஸ்வரி ஜெகன்மாதாக்கு ஜெய் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா